நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு நாள் மறக்க முடியாத முக்கியமான நாளாக இருக்கும். இந்த நாள் எனக்கும் அப்படி தான். இந்த நாளில் தான் என்னுடைய சாதனையை தொடங்குச்சு. சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே ஏற்கனவே சாதிச்சவங்கள தான் உங்களுடைய ஹீரோவாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் என்னையும் ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்க. ஆனால் என்னுடைய சாதனைகளுக்கெல்லாம் காரணம் என்னோடய உழைப்பு மட்டும் இல்லை, என் அப்பாவுடைய தியாகமும் தான். இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை தான் ஹீரோவாக பார்க்குறேன். சொல்டா, நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் மச்சான். சரி, லைன்ல ஏறு. சரி சொல்லு மாப்ள. ஸ்பாட்ல தானே இருக்கீங்க? ஆமா மாப்ள. ஜாக்கிரதை, அவங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு தான் கடைசி நாளாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம மாப்பிள்ளை இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம். அவங்கள போட்டுட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். யோ மாமா, சொல்லு. ஃபோனை கட் பண்ணாத, கான்ஃபரன்ஸில் போட்டிருக்கேன். மச்சான், நான் ரமேஷ் பேசுகிறேன்டா. இன்னும் அவங்க வரல, எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்கு. வெயிட் பண்ணு. ஓகே மாப்பிள்ள, நானும் அதான் நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம பிளான் பீஸ் ஆயிடுச்சோ. யாரும் பேசாதீங்க. ரெட்டியில் என்ன வரா? ஆ, ரெட்டி சொல்லு. இப்போ தான் ஆதிக்கிட்டு இருந்து ஃபோன் வந்துச்சு. லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிற A1 டீ ஸ்டாலில் வச்சு பணத்தை கொடுக்க சொல்லியிருக்கான். சரி, நீ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்ப. ஒரு நிமிஷம், நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நான் செய்கிறேன். பணம் எனக்கு பெருசு இல்லை. இந்த பிரச்சனையை உங்ககிட்ட கொண்டு வந்தது யாருக்கும் தெரிய வேணாம். ரெட்டி, என்ன நம்ப? ஐயா, எங்கே இருக்க? வண்டியில் தாங்கய்யா இருக்கேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை. சரிங்கய்யா. சரி, உன்னையவும் என்னையவும் தூங்க விடாமல் விரட்டுறதே இங்கே வேலையாக போச்சு. எவையாட்டியே எம்ம எடுத்து பார்த்துட்டேன். டீ போடாப்பா. எத்தனை? ஒருத்தன் ஒரு டீ தானேப்பா குடிப்பான். ம், குடிக்கிறவங்களும் இருக்காங்க.
என்னடா தூங்கிட்டிய சார்? நான் கவனிக்கல. தூண்டில் போடுறவனுக்கு தக்க மேலதான் கண்ணு இருக்கணும். ரமணா, ஏய் அண்ணா, ரெடி வந்துட்டான் போ. நீ வரல, நான் இங்கே இருக்கேன், நீ மட்டும் போ. ரமணா, திரும்பி வர வரைக்கும் போனை கட் பண்ணாத. சரிண்ணா. வண்டி எடுறா. நான் ரமணா. வண்டி எடுன்னு சொல்றல. என்ன ரமணா? ஒண்ணு ரமணா, சுற்று போகுது. சார், உங்களுக்கு என்ன வந்தார? ரெண்டி சொல்லிக்கிற இன்னொன்னு ஆதிக்கு. சார், நான் அவனை பார்த்து 6 மாசம் ஆச்சு. ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவன் ஃபயரை க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. பொண்டாட்டி புள்ளியோட வந்து நின்ன, திருந்தி வாழ போறதா சொன்னேன், பொழைச்சி போன விட்ட. ஆனா நீ சார், சார் என்ன போட்டா சார், சார் இந்த ஒரு தப்பா நான் மடிச்சு விட்டுரு சார். நான் எங்க கன்னியாகுமரி போய் போச்சுக்கேன் சார். ப்ளீஸ் சார், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். போ சார், என்ன சுட்டுறா சார், போ. ரமேஷ், ஆ, எவ்வளோ தூரம் இருக்கும்? 10 அடி இருக்கும். இப்போ கொண்டு வீட் கிராஸ் பண்ணியிருப்பான். ரமணா, தெரிந்தவன் ஒரு தடவை தான் மன்னிப்பு கேட்பான், திரும்ப திரும்ப கேட்கிறவன் திருந்தவே மாட்டான். வழக்குகளில் தேடப்பட்டு வரும் பிரபல ரவுடி ஆதியின் கூட்டாளி ரமணா இன்று அதிகாலையில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டான்.
இவன் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் போலீஸ் கமிஷனர் முன்னிலையில் தான் திருந்தி வாழப்போவதாக உறுதியளித்திருந்தான். ஆனால் ஆதியோடு சேர்ந்து பிரபல தொழிலதிபர் சஞ்சீவி ரெட்டியை மிரட்டி பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபடும் போது தடுக்க முயன்ற போலீசாருடன் நடந்த மோதலில் போலீசார் ரமணாவை சுட்டுக் கொன்றனர். இந்த ஆபரேஷனில் சொன்னா எழுந்திருக்கணும். தேடி வருகின்றன. ரூம் போட்டா தூங்கினேன். ஒரு ஹாஃப் அன் அவர் தூங்கிட்டு வந்துடுறான். சீக்கிரம் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு வாங்கயா. நீ போயிட்டே இருமாப்ள, வந்துடுறோம். டேய் கந்தசாமி, நீ திருந்தவே மாட்டியாடா. ஆம்பளைங்க அப்படிதான். இந்தா ஐ மாங்கா. ஏதுடா இது, உனக்கு பிடிக்கும்னு சொன்னல்ல, அதான் ஆட்டியோ போட்டு தந்தேன். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஏன்டா இப்படி பண்ற? சரி அதை விடு. நீ என்னமோ மீன் மீனுன்னு சொல்லிக்கிட்டு இந்திய, உங்க வீட்டுல என்ன மீன் குழம்பா? எனக்கு ஏரோப்ளேன் ரொம்ப பிடிக்கும்டா. அதுக்காக நம்மால ஏரோப்ளேன்லாம் ஆட்டிய போட முடியாதுப்பா. ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது? நீ நல்லா படிச்சினா அந்த ஏரோப்ளேனுக்கே டிரைவர் ஆயிடலாம்டா. அதுதானே வீடு? அது ஏரோப்ளேன்ல உட்கார வச்சு ஓட்டிட்டு பண்ணா இல்லையா பாரு. ப்ராமிஸ் ப்ராமிஸ். ஒரு சிவ உடனே அடிச்சிட்டாங்க. குட் மார்னிங் ஐயா. குட் மார்னிங் சொன்னீங்க ஐயா, என்ன நடந்தது ஐயா? அங்க என்ன? ஒன்னு இல்லைங்கய்யா. கனவா? இல்லைங்கய்யா. பகல் கனவு பலிக்காது. வண்டியாடு எப்பவும் என் கனவே என்கவுண்டர் பண்ணுங்க ஐயா. அவங்க இல்லைங்கய்யா, தூங்கிட்டு இருக்காங்க. நீ ஃபீல் பண்ணாத, வண்டியை நேரா பார்த்து ஓட்டு. ஒன்னா பார்த்தா ஓட்ட முடியும். ஏங்கய்யா, இந்த ஆப்ரேஷனுக்காக எல்லாரும் விடிய விடிய ஒன்னாதான் கண் முழிச்சோம். நாங்கெல்லாம் வெம்பி போன கத்திரிக்காய் மாதிரி சுருங்கி சுருங்கி போய் கிடக்கோம். ஆனா நீங்க மட்டும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த ஆப்பிள் மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷாவே இருக்கீங்களே, அது எப்படிங்க? அது சரி, இதுகிட்ட நேர பார்த்து ஓட்டுன்னு சொன்னீங்களாக்கு. அவ சொன்ன மாதிரி படிச்சிருந்தா பெரிய பைலட் ஆயிருக்கலாம். அறுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டுறாரு. அது இல்லைங்க ஐயா, இதாங்க தூங்குறாரா முழிச்சிருக்காரான்னு தெரியலையே. நம்ம பொழப்பு சிங்கத்துக்கு சிக்கெடுத்த மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ரமணாவை போட்டது நல்ல விஷயம்தான். ஆனா ஆதியை மிஸ் பண்ணிட்டீங்களேயா? இல்ல சார், எங்க டார்கெட் ரமணா தான். ஆதி அங்கே அன்எக்ஸ்பெக்டடா வந்ததுனால ஒவ்வொரு அரிசியிலும் நம்ம பேர் எழுதிருக்கோம் சொல்லுவாங்க. அவன் பேர் எழுதின தோட்டா என்கிட்ட தான் இருக்கு. குட், இந்த நம்பிக்கை தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, சீக்கிரம் முடிச்சிருங்க. சரி சார். ஓகே சார். என்னையா இவங்க எல்லாம் இப்போதான் வராங்க? ஆபரேஷன்ல இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க சார். நான் தான் ஒரு சின்ன வர்க் கொடுத்துருந்தேன். ரைட். ஓகே, டேக் கேர் சார். நீயா இன்னைக்கு தப்பிச்சிட்டீங்க? நீ தூங்கிட்டாங்க. ஆ சொல்லு சித்தப்பா. எப்பவும் இதே சொல்லுங்க. கடைசியில் என்னதான் மாட்டி விடுவீங்க? என்னாச்சு? எப்போ என்ன மச்சான்? எல்லாம் ரெடியா இருக்கு, தம்பி வந்தா எடுத்துட வேண்டியதான். ஏ நடராஜ், இந்த ஒண்டி கோயந்தட்டை கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சு வைக்க சொல்லு. ஓ சரி. Thank you.
எதுக்குப்பா? நாளைக்கு அவனை ஆஸ்பத்திரி கூட்டின்னு போகணும்னு சொன்னல. காசு பணம் சம்பாரிச்சா மட்டும் போதாதுப்பா. இதோ 10 வயசு ஆச்சு. இதை கூட பிறந்தவங்கெல்லாம் என்னென்னமோ பேசுதுங்க. இதுக்கு இன்னும் ஆய் அப்பன்னு கூட சொல்ல வரல. போலீஸுக்காரன் பிள்ளையாச்சுன்னு பள்ளிக்கூடத்துக்கு போகாட்டையும் பாஸ்போர்ட் விட்டுறானுங்க. இதை வச்சுக்கிட்டு நாம் படுற பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒன்று ஆய் போச்சுன்னா இவனை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவ? குதிரை மேல வீச்சது வா கையில் ஏந்தி ஐயனாரு வந்தாரையா, அகிலத்தை ஆட்சி பண்ண, அகிலத்தை ஆட்சி பண்ண. மன்னவனே உன் கையில மரப்பாச்சி குதிரை பொம்மை, நீ ஆட்சி செய்யும் காலம் இன்னும் ரொம்ப தூரம் இல்லை, இன்னும் ரொம்ப தூரம் இல்லை. நாலு காலு புறவியடா, எட்டு திசை பறக்குமடா, நாடாண்ட மன்னருங்க நம்பி நின்ன சக்தியடா, நம்பி நின்ன சக்தியடா. குளம்படி சத்தமிட்டு புயல் வேகம் இது என்ன பண்ண போற புள்ளைய பாப்பியா பொழம்பா பாப்பியா? என்கிட்ட விட்டு போனா நான் பாத்துக்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். கடிவாள நீ புடிச்சா கையில் வானம் அடங்குமாடா, புடிவாத நீ புடிச்சி பூமியில ஜெயிக்கணுண்டா, போராடி ஜெயிக்கணுண்டா. ஹரி வா. இதுதான் நம்ம வீடு. இனிமே நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். உனக்கு என்ன வேணும்னாலும் இனிமே அப்பா தான் எல்லாம் செய்வேன்.
சரியா? ஆளை சுடுறதுக்கு அவங்க, ஆஃப் ஆயில் சுடுறதுக்கு மட்டும் நான். சே, அவன் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு இங்கே வந்து இந்த ஆள் வீட்டை பேச்சில் ரூம்பாவே ஆக்கிட்டாங்க. இவங்களுக்கு பயந்துக்கிட்டு ஒரு குவார்டர் எங்கெங்கெல்லாம் சொருக வேண்டியதாக இருக்குது. இருக்குள்ள வச்சுருவோம். நம்ம பொழப்பு யானை காதில் எறும்பு ஒழிச்சு வச்ச மாதிரியே போய்கிட்டு இருக்கு. இன்னும்மாடா ஆஃப் ஆயில் போடுற. ஸோ ஏங்க, அதிகாரிகளுக்கு நான் பயப்படலாம், அடுப்பம்மா பயப்படும். சீக்கிரம் வாடா. இந்த எடுத்துட்டு வர்றேன். மாப்பிள்ளை சாப்பிடு. மாப்பிள்ள இல்லை மாமா, நீங்கள் சாப்பிடுங்க. என்னடா மச்சான், அம்மாவே நினச்சிட்டு இருக்கியா? வயசாகிடுச்சுல்ல சார். கவலைப்படாதீங்க சார், நாங்கள்லாம் இருக்கோம்ல. ஆமாம், சொல்லிட்டார் சாக்ரட்டிஸ். மேலே ஊற்றாம வாயில் ஊற்றுங்க. ஏய் ஹரி, என்ன இது? யார் சார் இவங்களா? என் டீம் சார். கிரிக்கெட் டீமா ஹாக்கி டீமா? என்கவுண்டர் டீம். இது என்கவுண்டர். நிறைய பேரண்ட்ஸ் பண்ற அதே தப்பை தான் நீங்களும் பண்ணிருக்கீங்க. பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவன் பிரச்சனை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார். அவன் ஒரு மாதிரி. ஒரு மாதிரின்னா பைத்தியம் இல்ல? இல்ல, இது வேற மாதிரி. புரியல, கிறுக்குத்தனமா இருக்குல்ல? இது கிறுக்குத்தனம் இல்ல, கிரீக். கிரீக் லாங்குவேஜ்ல வாட் இஸ் யுவர் நேம்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். எப்படி தெரியாத பாஷை அவருக்கு புரியலையோ அது மாதிரி தான் இவனும். நம்மள மாதிரி எல்லாத்தையும் இவனால வெளிப்படுத்த முடியாது. தட் இஸ் ஆர்டிசம். இப்போ அவருக்கு புரியறது எனக்கு புரியாது, எனக்கு புரியுது உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு அவருக்கு எனக்கு புரியறது இவனுக்கு புரியாது, ஆனால் இவனுக்கு புரியறது அவருக்கு எனக்கு உங்களுக்கு நம்ம யாருக்குமே புரியாது. இப்போ புரியுதா? புரியாது. யூசி, நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கிறது இல்லை, ஒரே உலகத்தில் தான் இருக்கோம். இவனு நம்மள மாதிரி தான், ஆனால் வேற உலகத்தில் இருக்கான். பயப்படாதீங்க, இது டிசீஸ் இல்லை, டிசபிலிட்டி. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட். இவனுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆர்டிசம் இருக்கு. என்ன பர்சன்டேஜ் தான் டிஃப்ரென்ஸ். இப்போ இவன் கையில் என்ன வச்சிருக்கான்னு சொல்லுங்க. அவரிங்க இல்லை, நீங்கள் சொல்லுங்க. பொம்மை சார். பொம்மை. நீங்கள் அதை பொம்மையாக பார்க்குறீங்க, அவன் அதை குதிரையாகவே பார்க்குறான். அவனோட உலகம் வேற, நீங்கள் அதுக்குள்ளே போங்க, அவனை புரிஞ்சுக்குங்க. இஸ் அ ஸ்பெஷல் சைல்டு. அதுக்காக இவனை எங்கேயாவது ஹோம் லிங்கில் போட்டுற போகிறீங்க? எல்லா நார்மல் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி குழந்தைகளை சேர்த்துக்கணும்னு நம்ம பிரசிடென்ட் அப்துல் கலாம் ஒரு ரூலே கொண்டு வந்திருக்காரு, அது தெரியுமா உங்களுக்கு? சொல்ல போனா நம்ம அப்துல் கலாம், பில் கேட்ஸ், ஐன்ஸ்டீன், நியூட்டன், எத்தனையோ சாதனையாளர்கள் ஆர்டிசம்ல இருந்து விடுபட்டவங்க தான். அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஹரிக்காக உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இவன் ஒரு பெரிய அச்சீவரா கூட ஆகலாம். இல்லைனா சார் மாதிரி, சாரி சார் சொன்ன மாதிரி என்ன வேணா நடக்கலாம். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இதை பாருங்க சார், சட்டத்தம்மை சார், நாங்கள் உங்கள் பையனை இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் எந்த கேரம் எடுக்க முடியாது. பேரண்ட்ஸ் தான் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சரிங்களா? சரிங்க. குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கள். இந்த பையனோடப்பா? ஓ, நீதானா? பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததோட சரி, காசு பணத்தை கொட்டி கொடுத்து சேர்த்துருந்தாலே பள்ளிக்கூடத்தில் அருமை தெரியும் உனக்கு. இது கார்பரேஷன் ஸ்கூல் தானே, அதான் பையன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லை. இல்லைம்மா, சின்ன பையன் எதோ தெரியாமல். என்னையா தெரியாது? கல் எடுத்து அடிச்ச மண்ட உடையும் தெரியாது? ஒரு தடவையா ரெண்டு தடவையா? இதா உன் பொண்டாட்டியை கேட்டுப்பாரு, இவனுக்கு இதே வேலையா போச்சு. அந்த பையன் மண்டை உடஞ்சி தையல் போட்டு ஹாஸ்பிடல்ல படுத்துறான். அவனுக்கு ஏதாவது ஒன்னாச்சுனா யாரே பதில் சொல்றது? மன்னிச்சுங்கம்மா, இனிமே எப்படி? அதெல்லாம் முடியாதயா, முதல்ல டிசி வாங்கிட்டு கிளம்பு. ஏமா, டிசி ரெடி பண்ணு. குட் மார்னிங் மேடம். வா மாமது வெள்ளி, நியூ அட்மிஷன், பேர் ஹரி, ஸ்பெஷல் சைல்டு. அதான் உன் கிளாஸ்ல போட்டிருக்கேன், கொஞ்சம் பாத்துக்கோமா. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். பரவாயில்ல சார், வாங்க ஹரி, போலாம். சார் நீங்களே கூப்பிட்டு வாங்க.
மேடம் கொஞ்சம் பெரியமன்ஸ் பண்ணுங்க மேடம். ஏம்மா ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, நாலு இடத்துல ஆரம்பிச்சதா உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும், அப்பதான் இந்த ஸ்கூலோட அருமை என்னன்னு தெரியும். கிளம்புங்க. டீச்சர் பேசுறவங்க பேரு அப்புறம் பாக்குறேன் போ. பசங்களா கவனிங்க, இவரு பேரு ஹரி, இனிமே நம்ம கிளாஸ்ல தான் படிக்க போறாரு. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், என்ன யாரும் தொந்தரவு பண்ண கூடாது, சரியா? நீங்க போய் உட்காருங்க. இதுல உட்காரோ அம்மா தும் ஹரி உட்கார். ஜான்சி இங்க வா, நீ சொல்லு. குல்ல குல்லனே குல்லனே குண்டு வைரனே குண்டு வைரனே வெள்ளி வெள்ளி கொம்பன் வெள்ளி கொம்பனே. நீ போய் உட்காரு போ. அக்கா அக்கா இங்க. என்னடி இது, ஏன் லேட்டு? நான் கரெக்ட் டைம் தான் வந்திருக்கேன். என்ன டீச்சர் ரொம்ப கோமா இருக்க மாதிரி இருக்கு? பாத்துமா கோபப்படுற பண்ணு குடும்பத்துக்காகாதுன்னு சொல்ல போறாங்க. ஏய் நானே கடுப்புல இருக்கேன், சும்மா. ஒய் கடுப்பு? என் கிளாஸ்ல புதுசா ஒரு பையன் சேர்ந்திருக்கான், அவன் ஒரு ஸ்பெஷல் சைல்ட். அதனால என்ன, அந்த மாதிரி குழந்தைகள் தான் நீ நிறைய பாத்திருக்கியே. பிரச்சனை அவன் இல்லடி, அவன் அப்பந்தான். ஏ என்ன பண்ணா? கட்ல ஒரு கவிதைகள் சத்யராஜ் மாதிரி கிளாஸ்ல கொக்காட்ட வந்து உட்காந்துருக்கான். அதனால உனக்கு என்ன வந்தது? இல்லடி, இந்த மாதிரி குழந்தைங்களோட அம்மா தான் வந்து உட்காருவாங்க, இந்த குழந்தைக்கு மட்டும் அப்பா வந்து உட்காந்துருக்கான். என்னால ஃப்ரீயா கிளாஸே நடத்த முடியல. ஓ அதான் மேட்ரா. சாரி சிவா, நான் நல்லா யோசிச்சிட்டேன். ஆதியோட ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் நான் லீவ் கொடுக்க முடியாது. இல்லை சார், எனக்கு கண்டிப்பாக லீவ் வேணும். என்ன சிவா இது, ஒரு டீம் லீடர் மாதிரியா பேசுறீங்க? உங்களை நம்பி நான் எவ்வளோ பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கேன்னு தெரியுமில்ல. சாரி சார், ஆனால் அதை விட எனக்கு இன்னும் சில பொறுப்புகள் இருக்கு. ஐ சி. அன்னைக்கு என்னமோ அவன் பேர் எழுதின தோட்டா உங்ககிட்டே இருக்குன்னு சவால் விட்டீங்க, அவ்வளோதானா? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார், ஆனால் என் பையனுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அங்கே பாருங்கள் சார். டேட் நான் காரில் வெயிட் பண்ணுறேன். ஓகே சரி, இப்போ முடிவா என்ன தான் சொல்கிறீங்க? நீங்கள் லீவ் கொடுக்கலன்னா நான் ரிசைன் பண்ணுறத தவிர எனக்கு வேறு வழியே தெரில சார். யோ ரமேஷ், என்ன ஆச்சு இவருக்கு? சார், சிவா அந்த பொசுன்னு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ அதே விட்டு போகிறேன்னு சொல்கிறாருன்னா கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் ஃபெயில்யூர்னு சொல்லி டீமே கழிச்சிடலாம் இல்லை? நோ சார், என்னுடைய எல்லா மூமெண்ட்லேயும் ரமேஷ் என் கூட இருந்திருக்கான். இந்த கேஸோட இன்னும் டவுட் அவனுக்கு தெரியும். இந்த ஆபரேஷன் அவங்க கிட்ட கொடுங்க, சக்சஸ்ஃபுல்லா முடிப்போம். ஊத்ரா, நாங்க எது சொன்ன ஐயா ஐயா வரலங்களே ஐயா? ஊத்ரா உனக்கு தான்டா ஊத்ரா. நம்மளை ஊத்து கொடுக்கதான் கூப்பிடுவாங்க, இன்னைக்கு குடிக்க சொல்றாங்க. இதுல ஏதோ உள் குத்து இருக்குமோ,
எப்படி நமக்கு ஒரு குவார்டர் மிச்சம், ரொம்ப சந்தோஷம். இதை ஊத்து பிரஸ்டீஜ். ஆமாடா, பாட்டில் எதுவாக இருந்தால் நமக்கு என்னங்க போட்ட ஒன்று தான். நான் பதுக்கி வச்சதை எடுத்து எனக்கே பாசமாக தரீங்களா? பின்ன காசு போட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு நீ சீனியர் ஆஃபீஸரா? ஓகேயா கேக்காமலே கமிஷனர் கிட்ட அப்படி சொல்லிட்ட. மாதிரி பேசுற நீ எதை செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஆதியை நான் தூக்குறேன், ஹரியை நீ பார்த்துக்கடா. நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாய் உன்னே நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாகி மறைகளும் இதை சொல்லும் அடி மகமாய் கண்ணில் தொட்டியம் குளமும் தெரியுறடி மகமாய். உச்சி வெயில் ரோட்டில் நாங்க கருவாடா காயிரும் போலீஸ் தொப்பிக்குள்ள வேர்வையில் தொப்பறையா நனையிறோம். கந்தசாமி ஐயா, இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன? ஃபுல் எங்கேஜ் இருக்கியா?
நானும் உங்களை மாதிரி லீவில் இருக்கேன். ஐ எம் ஆன் டூட்டிங்கயா. எத்தனையோ ப்ரோக்ராமு ஸ்கூலில் கொண்டாந்து விட சொன்னீங்க, விட்டுட்டேன். அவ்வளோதானுங்களே ஐயா? இல்லை, ஆ மத்தியானம் லஞ்சு ஈவினிங் பிக்கப்பு எல்லாமே நீ தான். அதுவா அடிக்குது நம்ம பொழப்பு? மலைப்பாம்பிட்ட சக்குன்னு மான்குட்டி மாதிரியா அடிச்ச? டேடே இப்படி பண்ணாத சார். உங்க அப்பா பெரிய ஓடி சார், அவங்கள வச்சுக்க குத்திடுவோம். வாங்கடா. ஒன்றும் ஸ்கூலுக்கு வர மாட்டீங்க, வந்தாலும் லேட்டாக தான் வருவீங்க. இல்லை டீச்சர், அது வந்து ஏய் இன்னைக்கு ஏதாவது போய் சொல்லி என்கிட்ட அடி வாங்காதீங்க, போய் உட்காருக்கு போங்க. என்னடா டீச்சர், நீ சுடிதாரெலாம் போட்டு வந்திருக்காங்க. அதாண்டா எனக்கும் புரியல. அகிலன், பிரசன்ட் டீச்சர், அர்ஜுன், ஒரு நாள் லீவ் போட்டதுக்கு என்னெல்லாம் நந்திச்சு பார்த்தியாடா. பாரதி, பிரசன்ட் டீச்சர், எதுக்குடா நிக்கிறீங்க? எங்க இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க டீச்சர். உங்க இடமா? அடுத்த வருஷம் இது மூணாம் வகுப்பு தான் படிக்க போறீங்களா? உட்காருங்கடா. பரந்தாமன், டே யாராவது புதுசா சேர்ந்துருக்காங்க? புதுசாண்டா, இன்னும் இருந்தாலும் மூணாம் கிளாஸ் பாஸ் பண்ணலாம். கேக்குறேன், ஹலோ, பேர் என்ன? பேரு ஹரி. அவன் பேரு? அவன் பேர் தான் ஹரி. டேடா, உன் பேரை கேட்டா அவன் பேர் சொல்ற, நக்கலா. உன் பேர் என்னடா? அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்களே, அப்போ தெரிஞ்சுக்கோ. இளமதி, பிரசன்ட் டீச்சர். நிஷாந்த், பிரசன்ட் டீச்சர். ஓமகுச்சி, பிரசன்ட் டீச்சர். ஊர்மிளா, பவித்ரா, பிரியங்கா, பரமகுரு, பிரசன்ட் டீச்சர். நான் ஃப்ரெண்டு நெல்லி காடிய போயிருக்கான். பிரசன்ட் டீச்சர். ஹரி, ஹரி சார், அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது ஹரியோட கை தூக்கி நீங்களே பிரசன்ட் சொல்லுங்க, அப்பதான் ஹரியும் கத்துப்பா. சரி டீச்சர். ஹரி, பிரசன்ட் டீச்சர். சைலன்ஸ். எல்லாரும் கனெக்ட் நோட் எடுத்து எழுதுங்க. என்னடா நம்ம இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, என்ன பண்றோம் பாரு. என்னடா பண்ண போற பாரு. யாரா ராக்கெட் இட்டதே? கேக்குறல்ல, யாரா? யாருக்கு இது ஏறி வந்துச்சே? கேட்டுட்டே இருக்கல்ல, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? யாருன்னு தெரியட்டும், தொலைச்சிடுறேன். இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லையே, இந்தாலா இருக்குமோ? கணக்கு தப்பா போறீங்க. என்னடி தப்பு? ஏய் ஏந்திரி, ஏந்திரா, ஏந்திரி, ஏந்திரினா. நீ உட்காருங்க சார். என்ன திமிர் இருந்தா டீச்சர் மேலே ராக்கெட் விடுவேன். ஹரி முன்னாடி அடிக்க கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இந்த கையில ராக்கெட் விட்டது, இன்னும் விடுவேன், இன்னும் விடுவேன். வலிக்குதுல்ல, நல்லா வலிக்கும். ஏய் வாய் மூடுங்க, எழுதுங்க. கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கார்பரேஷன் ஸ்கூல் வரைக்கும் நம்மள காத்தாடி மாதிரி சுத்தல்ல வர்றாங்களே. போலீஸா இருந்துகிட்டு புழுக்க வேலையெல்லாம் பார்க்க முடியாது இருக்குது. பேசாம நம்ம சுப்புலட்சுமி சொன்ன மாதிரியே அம்மா. டேய் டேய் டேய், போட் என்னடா முறைக்கிற? பள்ளிக்கூடத்துக்குள்ளே மாங்க அடிக்கிறியா? டீச்சர் திட்ட மாட்டாங்க? போயா டோமரே, அடிக்கிறது டீச்சருக்கு தான். பா, டீச்சருக்கா? மாங்கா டீச்சர், மாங்கா சுப்புலட்சுமி. நம்ம சுப்புலட்சுமி டீச்சராக தானே ஆவேன்னு சொன்னா, அவ ஏன் இதே ஸ்கூலில் டீச்சர் இருக்கக்கூடாது? இது ஏன் நம்ம மண்டைக்கு உரைக்காம போச்சு? அம்மா எங்கே இருப்பா இவ? எந்த மூஞ்சிலையும் நம்மால் சாய இல்லையே. எல்லா மூஞ்சி சாயம் போன மூஞ்சியாவே இருக்கே. இத யாருகிட்ட கேக்குற? தம்பி, இந்த ஸ்கூல்ல சுப்புலட்சுமி யாராவது டீச்சர் இருக்காங்களா? 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 சுப்புலட்சுமி, நீ இங்கயா இருக்க? தம்பி செல்லக்குட்டி, என்ன கோச்சுக்கிறாடா? கொஞ்சம் அவங்க யாருன்னு காட்டுறியா? ஐயா,
ஆளே தெரியாமதே இவ்வளவு நேரமா சுத்திட்டு இருக்கியா அப்பையா? இல்லடா, ஆள தெரியும், ஆனா இப்ப அடையாளம் தான் தெரியல. என்ன இவன் குழப்பறானே? குழப்பமா இருக்குல்ல? எஸ், 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 8 வயசு. அதே வயசுல சுப்பு லட்சுமின்னு ஒரு குட்டி ராட்சசி இருந்தா. ஹாய் கந்தசாமி. யோ யோ லூசா, நீ லூசா? நானே கணக்கு வரலன்ற கான்ல இருக்கேன், நீ வேற வந்து கடுப்பேத்துறியே, போயா. வராங்க பாரு, அவங்கதான் போ. ரெண்டு பிகர் வராளுங்க. இதுல யாரு சுப்பு லட்சுமி? ஏண்டா டம், வேண்டாம், இவன் மரியாதை ரொம்ப கொடுக்குறேன். முன்னாடி வர பீசு ரொம்ப சுமாராட்டா இருக்கு. எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒத்த நிலாரன் பழுத்துட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல சுப்பு லட்சுமின்னு ஒருத்தி இருந்தா அது பின்னாடி வர சுடிதார் பேராட்டா இருக்கும். எஸ் தேங்க்ஸ்ரா தம்பி. கந்தசாமி, அவ சொன்ன மாதிரி படிச்சு டீச்சர் ஆயிட்டா இன்னும் பைலட் ஆகல, பார்த்து டீல் பண்ணு. டீலிங்க மட்டும் பார். எஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்ன தெரியல? தெரியல. நான் தான் கந்தசாமி. எங்க அங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பர்சனல் விஷயமா பேசணும். நீங்க அதர் பர்சன் தானே, கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல ப்ளீஸ். எந்த கந்தசாமி? என்ன சுப்பு, நீதான் என்ன பைலட் ஆக சொன்னீங்க? அப்ப நீ பைலட்டா? எவ்வளவோ ட்ரை பண்ணு, கடைசியில ஜீப் டிரைவராத்தே ஆக முடிஞ்சு. டீச்சர் நீங்க வாங்க போங்க. ஏங்க, இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கோம். எரியலத்துல எண்ணெயை ஊத்துங்க, இப்படி தண்ணி ஊத்தி அணைச்சிடாதீங்க. நீ நினைக்கிறாள் நான் கிடையாது, ஆள் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காத, போ பாக்கலாம். சுப்பு போ, சுப்பு போ. நான் பைலட் ஆளுன்ற கோவத்துலதான் என்ன தெரிஞ்சு தெரியாம போயிட்டு இருக்க. போ, இதுக்கால என் மனச மாத்திக்கிற மாட்டேன் சுப்பு. அந்த டீச்சரை பார்த்து சொல்லிட்டு இருக்க. நீ தான சுப்புன்னு சொன்ன. நான் சொன்ன சுப்பு லட்சுமி அவங்க இல்ல, அவங்க பக்கத்துல போறாங்களே அவங்க. அட குழப்பத்துல பிறந்தவனே, ஆள் தெரியாம அதர் பர்சன் வேற சொல்லிட்டோம். வெரி குட், வா. ஏய், ஹாலில இருந்து எங்க இடத்துல உட்கார கூடாது. ஏண்டா? உங்க ரெண்டு பேருக்கு அம்மா மேல ஆசை இல்லையா? எதுக்குடா? அந்த இடத்துல உட்காந்தா அவங்க அம்மா டும்மா ஆயிடுவாங்க, நான் மந்திரம் போட்டு வச்சிருக்கோம். அப்ப நீங்க உட்காந்தா உங்க அம்மா லடு மாவ மாட்டாங்களாடா? டேய் வாடா சார். சார் சார், நிஜமாலே எங்க அம்மா டும்மா இருவாங்களா சார்? ஆமாண்டா, சட்டமும் சாமியும் எல்லாரும் கொண்டுதான். தன்வினை தன்னை சுடணும் உங்க டீச்சர் சொல்லி தரல? ஆமா சார், நாங்க இப்பயே போய் அழைச்சிரும் சார். குட், எப்பவுமே நல்லதுதான் நினைக்கணும். சார் நம்ம பொழப்பு எட்டி பார்த்த நாய் ஏரியில இருந்த கதையாவே ஆயிடுச்சு. ஏய் நிறுத்து மாமா. மாப்பிள்ள, அவன் கூட எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில, துப்பாக்கி கூட வச்சிருக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் யாரும் வெப்பன்ஸ் வெளியில் எடுக்க வேண்டாம். அதோட முக்கியமான விஷயம், அந்த ஏரியாவில் யாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாது. இப்போ நம்மளில் யாராவது ஒருத்தர் குரியர் பையாக போகணும். உள்ள அவங்க வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கையில் வெறும் பேப்பரை கொடுத்து விட்டாங்களே, நம்ம பொழப்பு புலிவால பிடிச்ச மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ஆத்தா. யாரு? கொரியருமா? பார், உட்காரு சொல்றல. ஏய் ஐயோ,
என்ன வரது ஆதி கூட இருக்க வெப்பன்ஸ் எதுவும் வச்சுக்கிறது இல்லையா? ஆதி சாரையே வெப்பனா தானே வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியா? பொண்டாட்டி பிள்ளோட சந்தோஷமா இருக்க, அந்த சந்தோஷம் நிலைக்க வேணாமா? சொல்லு ஆதி எங்க இருக்கான், சொல்லு ஆதி எங்க இருக்கான். இப்படித்தான் ரமணா எங்களை நம்ம ஆதி நம்மனா. இப்ப அவன் குடும்பம் என்னாச்சு? மாப்பிள வந்தமா போட்டு தள்ளமா இல்லாம இவன் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க. இரியா ஆப்ரேஷன் ஃபைலில் சம்மந்தப்பட்ட 5 ரவுடிகளோட பாஸ்போர்ட், பேங்க் அக்கௌண்ட்ஸ்ன்னு அவங்க மொத்த அசட்ஸ் நம்ம பிளாக் பண்ணி வச்சுருந்தோம். அதில் பெருசாக பாதிக்கப்பட்டவன் தான் ஆதி. நம்ம என்கவுண்டர்லேருந்து தப்பிச்சு எங்கேயாவது போய் வாழணும்னு தான் எல்லா தொழில் எதிரிலையும் மிரட்டி பணம் வாங்கியிருக்கான். கடைசியாக அவன் ரெட்டிக்கிட்ட வாங்கும்போது தான் நாங்கள் அவனை பிளாக் பண்ணோம். அன்னைக்கு தப்பிச்சு போனவன் சரியாக ஒரு வாரம் கழிச்சு வரதராஜனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் வரதராஜனும் அவனை மீட் பண்ணியிருக்கான் சார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஆதி வரதனுக்கு ஃபோன் பண்ணது கர்நாடகாவில் இருந்து, ஆனால் மீட் பண்ணது கேரளாவில். ஸோ ஆதி நிரந்தரமாக எந்த ஸ்டேட்லையும் தங்குறதே இல்லை. இந்தியாவில் எங்கேயும் வாழ முடியாது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நாட்டுக்கு இல்லைகளை தப்பிச்சு போகலான்னு முடிவு பண்ணி தான் வரதராஜன் மூலமாக அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருக்கான். அந்த வரதராஜன் இப்போ நம்ம கையில் சார். அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? எல்லா ஏற்பாடும் பண்ணி ஆயிடுச்சுன்னு வரதராஜன் மூலமா ஒன்று சொல்லி போட்டு வேண்டியதானே? அது அவ்வளோ ஈஸி இல்லை சார். ஆதி யாரையும் முழுசாக நம்ப மாட்டான். இப்போல்லாம் ஆதி செல்ஃபோன் எதுவும் வச்சுக்கிறது இல்லை, அவன் மேன் பவரை தான் நம்புகிறான். அவங்க யார் என்னன்னு வரதராஜன் கூட தெரியல. அடுத்து அப்படி ஒரு ஆள் வரதராஜனை மீட் பண்ணும்போது தான் ஆதியோட பிளான் என்னன்னு வரதராஜனுக்கே முழுசாக தெரியும். அந்த தகவல் கிடைச்சதும் வரதராஜன் உடனே நம்மளை கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் சார். அப்போ வரதராஜனை நம்புறீங்களா? இல்லை சார், நம்புற மாதிரி தான் நாம் இருக்கணும். வெரி குட் ரமேஷ், சரியான ஆளை தான் சிவதாஸ் தன்னுடைய இடத்துல விட்டுட்டு போயிருக்காரு. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். பாண்ட்ஸ் பவுடர் ஒன்று, கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு ஒன்று, லக்ஸ் சோப் 2, அப்புறம் லைஃப் பாய் ஒன்று, ஓலே ஒன்று, அப்புறம் இது லிஸ்ட்லேயே இல்லையே. கட்டு அக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, நான் உனக்கும் தரேன். பட்ஜெட் போடும்போது சொல்லியிருக்கணும்ல. அவ்வளோதான், அம்மா நான் அப்புறம் பொறிச்சிருக்கோம். வாங்கி தோலை. தேங்க்ஸ். தேங்காய் இருக்கா? ஆ இருக்குக்கா. தேங்காய் என்னக்கா? யாருங்க? நான் சொல்லலை, ஸ்கூல் டென்ஷன். ஓ சின்னப்பதாசா, இரு பார்க்குறேன், உனக்கு ஒரு வேலை இல்லை. க்யூட்டாக இருக்கான்ல. ஏய் நான் பையனை சொன்னேக்கா, பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு. படி. ம், ஷேவிங் லோஷன். ஷேவிங் லோஷனா? என்னது இது? என்னப்பாச்சு? ஏய் ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. பாருங்க சரி, இந்த சாப்பிடு. தள்ளக்கூடாது, கொஞ்சம் சாப்பிடுப்பா. சாப்பிடும் சொல்றல்ல. என்னடா நீ எல்லாத்துக்கும் இப்படியே பண்ணிக்கிட்டு, இந்தா கேடு சாப்பிடு. என்ன உனக்கு இப்போ பசிக்குமில்ல? சாப்பிடு இந்த.
ஹலோ. நான்தான்ப்பா. சொல்லு சித்தப்பா, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கும் சித்தப்பா. ஹரி ஸ்கூலுக்கு போறானா? ஆ, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். ஸ்கூல் லீவ் விட்டா கொஞ்சம் ஒரு பக்கம் வந்துட்டு போங்கப்பா. கொஞ்சம் இரு சித்தப்பா, நான் திரும்ப கூப்பிடுறேன். ஹரி. 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 ஓடிக்கிட்டே இருந்துட்டேன். இப்ப திரும்பி பார்த்தா என் குடும்பம் சொல்லிக்கிறதுக்கு நீ மட்டும் தாண்டா இருக்க. உன் கூடையாவது நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன்டா. பிளீஸ் புரிஞ்சுக்கோ, அப்பா உனக்காக என்ன வேணாலும் செய்வேண்டா. ஆனா உனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியலையேடா. எல்லா அப்பாவுக்கும் அம்மாதான். நம்ம புள்ள உங்களை பாக்குறான், உங்களை பார்த்து சிரிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனா உன் அம்மா உன்னை பத்தி எதுவுமே சொல்லாம போயிட்டாளேடா. ஹரி பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கடா. அப்பாடா, அப்பான்னு ஒரு தடவை சொல்லுடா, பேசுடா. நீ பேசவே மாட்டேடா. நான் சொல்றது எதுவுமே உனக்கு புரியலையா? உனக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையடா. நான் என்னடா பண்ணுவேன்? ஆம்பளை அழறது பசங்க நினைப்பேன். ஆனா இப்ப என்னால அழாம இருக்க முடியலையடா. என்னடா பண்ண போறேன்? டேய் என்னடா? ஹரிங்கடா. எனக்கு தெரியாதுடா. எனக்கு மட்டும் தெரியுமா? இப்போ எனக்கு மட்டும் எப்படிடா தெரியும்? நீ தானே நான் வீட்டு பக்கத்துல இருந்து வரேன். உள்ளமுக்கி உங்க பேர் தான் எழுதுறா. நல்லா மாட்டிட்டீங்க. ஏய் நாங்க மட்டுமே மாட்டினோம், நீ தானே மாட்டின. நான் எங்கடா பேசினேன்? இதோ இப்ப பேசுனால மாட்டுவேன். இவங்களாம் படிக்காம பேசிருந்தாங்களா? நீ போய் உட்கார். ஒம்முகுச்சி, மணிகண்டன், அர்ஜுன், ஏன்டா நீங்களும் அடங்கவே மாட்டீங்களா? விநாயகம் எப்போ அவங்கதான் பேசிட்டு இருப்பாங்க, போனையும் கூட்டி சேர்த்துக்கிட்டாங்களா? இல்ல டீச்சர், ஹரி எனக்கு ஏன் வரலன்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொன்ன அதான் டீச்சர். அதுக்கு நீ என்ன சொன்ன? தெரியலன்னு சொன்னேன் டீச்சர். வேற யாருக்கு தெரியும் டீச்சர்? என்னடா ஹரியோடப்பா ஃபோன் நம்பர் இருக்கு, நீங்க வேணா பேசுறீங்களா? அது எதுக்கு நீ வாங்கின? சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு தான். டேய் உட்காருங்கடா. வவ்வாலுக்கு பிறந்தவ அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கானே, இவனை கண்டுக்காம போயிடும். என்னடா கடங்கார பையில கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்க? பின்ன
நான் தான வள காமிச்சேன். அத மட்டும் சொன்னா காத சேர்த்து இருக்கு. என்ன ஜீரோ வாட்ஸ் பல்லுச்சி நரிரே சிவதாஸ் கிட்ட சொன்னேன் பீஸ் பைடு பா. சின்ன பசங்க வரைக்கும் சிவதாஸ் மாதிரியே நம்மள டீல் பண்றாங்களே. நம்ம காதல் ஹாய் சுப்பு என்ன என்ன சுப்பு பாத்தும் பார்க்காத மாதிரியே இருக்கற. இல்லையே பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பாத்துமா இப்படி ஃபீலிங் இல்லாம பேசிட்டு இருக்க? ஃபீலிங்கா உன்ன பார்த்தா? என்ன சுப்பு இப்படி கெட்ட இதயத்தை இடியாப்பமா புளியறிய? இத நான் எப்படி எடுத்துக்கிறேன்? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ஏன் உசுர எடுக்காத சுப்பு? ஐயோ ஐயோ சுப்பு 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 கந்தசாமி என்ன டீச்சர் குட் மார்னிங் டீச்சர் என்ன இது மாங்கசூரா வந்தவங்களுக்கா வராதவங்களுக்கா? சரி சரி நீங்க ஸ்கூலுக்கு வந்த காரணம் எனக்கு தெரியும். அரிய ஸ்கூலுக்கு வரல? அதெல்லாம் பர்சனல் மேட்டர். மத்தவங்க பர்சனலா நமக்கு எதுக்கு டீச்சர்? ஓஹோ அப்ப உங்க மேட்டர் எச்சம் டீச்சர். அப்ப சொல்லுங்க. அது இல்ல டீச்சர், இன்னைக்கு ஹரியோட பிறந்த நாள். பிறந்த நாளா? ஸ்கூலுக்கு வந்திருந்தா இங்க கொண்டாடி இருக்கலாமே. அட ஏன் டீச்சரையா வாயக்கல்லறீங்க? அந்த ஆளுக்கு துப்பாக்கி தூக்கி தூக்கி மூளையெல்லாம் துரு பிடிச்சிச்சு டீச்சர். எப்பவுமே மற்றவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டார். அந்த ஆள் என்ன நினைக்கிறாரோ அதை தான் செய்வார். முதல்ல மனுஷன் இருக்கட்டும், அப்புறம் போலீஸாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு மனுஷன். என்னடா இது? யார கேடி இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன நாளும் தெரியும்ல? தெரியும். இன்னைக்கு ஹரியோட பிறந்த நாள். உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும்? இல்ல, உங்க மனைவியோட இறந்த நாளும் தெரியும். அதுக்காக பையனோட பிறந்த நாள கொண்டாடவே கூடாதா? நல்லதும் கெட்டதும் ஒரே நாளா தான் நடந்திருக்கு. கெட்டது மட்டுமே நினைச்சு வருத்தப்படுற நீங்க ஏன் நல்லது நினைச்சு சந்தோஷமா கொண்டாட கூடாது? எது சந்தோஷமா கொண்டாட சொல்றீங்க? அவனோட பிறந்த நாள் இன்னைக்குதான் அவனுக்கே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கானே. அதையா வழியும் வேதனையும் வெளியில இருந்து பாக்குறவங்களை விட அதை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான் நல்லா தெரியும். யாருக்குங்க பிரச்சனை இல்ல? உங்களை சுத்தி நீங்களே ஒரு வட்டம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற வழியும் வேதனையும் உங்களை சுத்திக்கிட்டேதான் இருக்கும். முதல்ல அதுல இருந்து வெளியே வாங்க, அப்பதான் ஹரியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பிறந்தாளுங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு அலாரம் மாதிரி. அது மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதோ இல்லையோ கண்டிப்பா நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கும். நீங்க என்னடானா ஹரியோட பிறந்த நாளையே இருட்டில் வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையில வெளிச்சத்தை தேடுறேன்னு சொல்றது எந்த விதத்துலயும் நியாயம் இல்லை. ஹரி மேல இருக்கிற அக்கறைனாலதான் உங்க அனுமதியே இல்லாம இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். சாரிங்க மச்சான். ஹரியும் மத்த குழந்தை மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். அதுக்கு கிடைச்ச இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நாம ஏன்டா மிஸ் பண்ணணும்? சார் எங்களை நல்லது மட்டுமே நினைக்கணும்னு சொன்னீங்க, நீங்க மட்டும் ஏன் சார் அதை நினைக்கல? சரி சார். அது சரி, நேக்கு என்ன ப்ரோக்ராம் அத சொல்லுங்க. உங்க ப்ரோக்ராம் கேன்சல் ஆகல, மந்திரத்தை மாத்தி ஓதுங்க. ஓகே. சர்வஸ்யாப்யை சர்வசஜித்யை சர்வமேவ தேனா. இந்த உலகமே நம் சட்டை பயில். நாளை பற்றி நாளைக்கு யோசி. Everybody take it easy. Ooh.
வரேன். சரிங்க டீச்சர். ஹரி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹரி விளையாட விடல? இல்ல பசங்க தள்ளி விட்டுருவாங்க. இந்த விட்ட என்ன விழட்டும், அப்பதான் நம்ம எப்படி எழுந்திருக்குதுன்னு தெரிஞ்சுப்பான். இப்படி தனியா உட்கார வைக்கிறதுக்கு இந்த ஸ்கூல்ல வந்து சேர்த்தீங்க, அவனை பசங்களோட விடுங்க. டே விநாயகம். என்ன டீச்சர்? இங்க வா, ஹரிய விளையாட கூட்டு போ. அப்பா விட்டு வரமாட்டான் டீச்சர். நீ கூப்பிடு, அவன் வருவான். ஹரி வாடா. ஹம், ஹரி வாடா விளையாடலாம். ஹரி கூப்பிடுறாங்கள போங்க. ஹரி எழுந்து விளையாட போங்க. வாழ்க்கையே நீ உங்கள் கையில், இந்த உலகமே நம் சட்டை பையில். நாளை பற்றி நாளைக்கு யோசி. Everybody take it easy. வாழ்க்கையே நீ உங்கள் கையில், இந்த உலகமே நம் சட்டை பையில். நாளை பற்றி நாளைக்கு யோசி. Everybody take it easy. ஜோடி பற்றி நாளைக்கு யோசி. Everybody take it easy. ஓகே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் 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 ஹரி. வாங்க, பசங்களுக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் பசி தாங்க மாட்டேன்னு ஹரியை கூப்பிட்டு வந்துட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல, இதாங்க சாப்பிடுங்க. நீங்களும் வாங்க, சேர்ந்தே சாப்பிடலாம். சரி. பரவாயில்ல, அந்த கட்டிக்க போற புள்ள பேச சொல்லுப்பா. சரிமா, பேச சொல்றேன்.
டீச்சர் நான் கிளாஸ் போறேன். இரு சேர்ந்தே போவோம். கொஞ்சம் ஹரியா பாத்துக்கிறீங்களா? ஏன், ஏதாவது பிரச்சனையா? இல்ல, கொஞ்சம் கமிஷன் ஆபீஸ் வரைக்கும் போக வேண்டி இருக்கு. சாப்பிட்டு போங்களே. இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். உட்கார். விசாரிச்சியா? நீ சொன்ன மாதிரி தான் மாப்பிள்ள. முந்தா நாள் நைட்டு ரமேஷ் விஜய்க்கு ஃபோன் பண்ணியிருக்கான். ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போதே நடுவில் வாய்ஸ் பிரேக் ஆகி லைன் கட் ஆகிருக்கு. மறுபடியும் இவன் ட்ரை பண்ணப்போ ரமேஷ் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இவனும் சார்ஜ் இல்லாமல் தான் ஆஃப் ஆயிருக்கும்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டான். நீ சொன்ன மாதிரி ஊர்லேருந்து புறப்பட்டவன் சென்னைக்கே வரலன்னு தான் தோணுது. சிவா, ஒருவேளை வழியில் ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடாக இல்லை? அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்படி ஏதாவது ஆயிருந்தால் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்ல. அவனுக்கு ஃபோன் பண்ண போய் என்ன டைம் இருக்கும்? ஒரு 10:10 இருக்கும் சார். 10:10? சரியாக சொல்ல முடியல. முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க. ஓகே சார். அந்த டைமில் அவனோட நம்பர் யாரெல்லாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே. குறிப்பாக அவனுக்கு கால் வந்த நேரத்தில் ரமேஷ் இருந்த லொக்கேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே சிவா. அந்த பர்டிகுலர் டைமில் கிருஷ்ணகிரியில் இருந்து சென்னைக்கு வந்த எல்லா பிரைவேட் பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸுங்களோட டிரைவர் கண்டக்டர்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுங்க. விஜய், நீ கோப்பியை ஃபாலோ பண்ணி. எஸ் சார். ஆமாம். சொல்லுமா. அப்ரூவராக மாறல வரதராஜன், அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணு. சரி. அப்புறம் ரமேஷோட அப்பா அம்மா யாருக்கு ஃபோன் பண்ணாலும் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்திடாமல் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. சரி. நான் கமிஷனர் பார்த்து பேசிட்டு போறேன். சரிமா ப்ரோ. போறேன். பாத்து. ஓகே சார். ஹரி, ஏ எங்க இருக்குன்னு காட்டுங்க. ஏ, ஆ, வெரி குட். இப்போ பி. ஆ, ரைட். அதான் பி. சி எங்க இருக்குன்னு காட்டு. கமிமா. வெரி குட். கரெக்டா காமிச்சிங்களே, அதான் சி. இருங்க வர. என்னடி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். கல்யாண வீட்டில் எல்லாரும் உன்னை பத்தி தான் விசாரிச்சாங்க, பதில் சொல்ல முடியல, அதான் கிளம்பி வந்துட்டேன். என்ன பண்றது, எல்லாம் என் தலையில். என்னடி இது? ஹரிவா. ஏய், கேக்குறல்ல. ஹரிவா, உள்ள போலாம், உட்கார். கேட்டுட்டு இருக்கல்ல, சொல்லி. நீ ஸ்டூடண்ட்மா. ஸ்டூடண்ட்னா ஸ்கூலோட வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு வீட்டுக்குலாம் கூப்பிட்டு வர? இப்ப கூப்பிட்டு வந்தா என்னவா? ஓஹோ, சம்பாதிக்கிற திமிரு. இவ என்ன வேண்டாம் செய்வா, நான் எதுவும் கேட்க கூடாது, அப்படிதானே? இப்ப என்னாச்சுமா? இன்னும் என்னடி ஆகணும்? இன்னைக்கு பையன் வருவான், நாளைக்கு இவனை தேடிக்கிட்டு இவன் அப்பா வருவான், அதானே? போ. கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லு. வாங்க. பரவாயில்லைங்க, லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வாங்க. இல்ல, ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் கிளம்புறேங்க. ஒரு நிமிஷம். நாளைக்கு காலைல காண்போம் கற்போம் ப்ரோக்ராம்காக பசங்களாம் வெளியில கூப்பிட்டு போறோம். ஹரியை கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிட்டு வந்துடுங்களா? இந்த ப்ரோக்ராம் ஹரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதான். இல்லை, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நானே ஹரியை ஸ்கூலில் விட்டுட்டு போகலான்னு. அதனால என்ன, நீங்கள் விட்டுட்டு போங்க, ஹரி நான் கூப்பிட்டு போகிறேன். ஒன்றும் யோசிக்காதீங்க, எனக்கு எந்த சிரமமும் இல்லை. பார்க்கலாங்க. ம். ஹரி, டீச்சருக்கு பாய் சொல்லு. பாய். வரேங்க. ம். சொன்னது சரியா போச்சா?
ஹரி உட்காரு. ஹரி என்னாச்சு, சீட்ல உட்காருங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பண்றேன்னு தெரியலையே. ஹரி ஹரி உட்காருமா, என்னாச்சு? டேய் போதுண்டா, போதும், உட்காருங்க உட்காருங்க எல்லாரும். ஹரி ஹரி எங்க போறீங்க? ஹரி போக கூடாதுப்பா, பஸ் ஸ்டாப்ல தான் ஏறி இறங்கணும். நான் சொல்றேன், இங்க இறங்கணும். பாலா சார், நான் கூப்பிடு வரைக்கும் யாரையும் உள்ள அலோ பண்ணாதீங்க. ஓகே சார். ம், 14ஆம் தேதி கிருஷ்ணகிரியிலிருந்து கிளம்புன ரமேஷ் சென்னை வர்றதுக்கு ரன் டிராவல்ஸில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. அன்றைக்கி நைட்டு 10:20 விஜய் கூட ஃபோனில் பேசியிருக்காரு. அந்த டைமில் அவர் வந்த பஸ் வாலாஜா பக்கத்தில் இருக்கிற ஹைவே மோட்டலில் தான் நின்றுருக்கு. பஸ் மறுபடியும் புறப்படுறப்போ ஒரு சீட்டில் ஆள் இல்லாததால் டிரைவரும் கண்டக்டரும் இறங்கி தேடியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் கவுண்டர் ஃபைலில் இருந்த ரமேஷோட ஃபோன் நம்பருக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபோன் ஆஃப் ஆகிருந்ததால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நேரம் ஆக ஆக பேசஞ்சர்ஸ் எல்லாம் டிரைவர் கண்டக்டரோட சண்டை போட ஆரம்பித்ததும் அவங்க வேறு வழியே இல்லாமல் பஸ் எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. ரமேஷோட லக்கேஜை கோயம்பேட்டில் உள்ள ஆஃபீஸில் கொடுத்து யாராவது வந்து கேட்டால் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட்டில் இருக்கிற பேரும் லக்கேஜும் வச்சுக்கிட்டு ரமேஷ் அந்த வண்டியில் தான் வந்திருப்பாருன்னு சொல்ல முடியாது. அவருடைய பேரில் யார் வேணாலும் வந்திருக்கலாம் இல்லை? கரெக்ட் சார். ஆரம்பத்தில் இந்த டவுட் எங்களுக்கும் இருந்தது. அவர் செல்ஃபோனை ட்ராக் பண்ணதில் ஹைவே மோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற செல்ஃபோன் டவர் மூலமாக தான் அவர் கடைசியாக விஜயை கான்டாக்ட் பண்ணியிருக்காருன்னு தெரிய வந்தது. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நாங்கள் அந்த ஹைவே மோட்டலுக்கு போய் விசாரித்தோம். ஆனால் அங்கே யாருக்கும் எந்த விவரமும் தெரியல. ஓகே, அந்த நேரத்தில் என்னென்ன பஸ் எல்லாம் சென்னைக்கு வந்ததுன்னு விசாரிச்சிங்களா? அந்த நேரத்தில் சென்னைக்கு வந்த பஸ் அது ஒன்று தான், மற்றதெல்லாம் அதர் ரூட்ஸ். ஸோ ரமேஷ் அந்த மோட்டல்கிட்ட தான் மிஸ் ஆகிருக்கணும். கொடுங்க, பேக் கொடுங்க. ஹரி, எங்கேயும் போகாத, இவங்களோட தான் பார்த்துருக்கணும், சரியா? அங்கே பாரு, அங்கே. டேய், அதெல்லாம் தொடாதீங்கடா. தட் மீன்ஸ் ரமேஷை தூக்கிட்டாங்க சார். எப்படி சொல்கிறீங்க சிவா? பஸ் புறப்பட்டதுலேருந்து ரமேஷ் யாராவது ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அந்த பஸ் மோட்டல் கிட்ட நின்றதும் அவங்க பிளான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நாங்களும் அப்படி நினச்சி தான் பஸ்ஸுக்கு பின்னாடி வந்த வண்டிங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு டோல் என்ட்ரியை செக் பண்ணோம். அதுலேயும் சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. டோல்கேட்லேருந்து மோட்டலுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? 3 கிலோமீட்டர்ஸ். அந்த மோட்டலேருந்து அடுத்த டோல்கேட்டுக்கு 48 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் சார். அந்த டோல்கேட் என்ட்ரி செக் பண்ணிங்களா? அதையும் செக் பண்ணிட்டோம் சார். ஃபர்ஸ்ட் டோல் என்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டோல் என்ட்ரியில் சில வண்டிங்க மிஸ் ஆகுது. ஏன்? 2 டோல்கேட்டுக்கு இடையில நிறைய கிராமங்கள் இருக்கு. ஸோ சில வண்டிங்க அங்கே கூட போயிருக்கலாம் சார். நீங்கள் ஒன் சைடு என்ட்ரி தானே செக் பண்ணீங்க? ஆமாம் சார். உடனே ஆப்போசிட் சைடு என்ட்ரி செக் பண்ணுவோம். மௌலி சார், பஸ்ஸுக்கு பின்னாடி வர எல்லா வெஹிக்கல்ஸ் நம்பரையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. பண்ணுறேன் சார். ரமேஷ் கடைசியாக ஃபோன் பண்ணப்ப டைம் 10:20. அந்த டைம்லேருந்து ஆப்போசிட் என்ட்ரி அப்ளை பண்ணு. ஒரு நம்பர் டபுள் என்ட்ரி ஆகுது. கார் நம்பர் K38AQ9933. ரமேஷ் வந்த பஸ்ஸுக்கு பின்னாடி 10:12 என்ட்ரி ஆன அதே கார் 10:26 ஆப்போசிட் சைடில் என்ட்ரி ஆகிடுச்சு. இந்த வழியில் தான் ரமேஷை கடத்திருக்காங்க சார். ஹரி, டி ஹரி பார்த்தீங்களா? ஹரி ஹரி ஹரி, யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் சிவா. வரதராஜனோட என்கொயரிக்கு அப்புறம் ரமேஷ் என்கிட்ட பேசும்போது ஆதி அதர் ஸ்டேட்ல இருக்கிறதா சொன்னாரு. இந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்க்கும்போது ரமேஷ் ஆதி தான் கடத்திருக்கணும். ஹரி, டேய் ஹரியா பாத்தியா?
இல்ல டீச்சர், பார்க்கலையே. டீச்சர், ஹரி எங்கேயாவது பாத்தீங்களா? பார்க்கலையே. ஹரி, ஹரி. சார் ஹலோ, என்னாச்சு? ஏழு வரீங்க, கேக்குற எல்லாம் சொல்லுங்க. ஹரி, ஹரிய காணுங்க. என்ன சொல்றீங்க? என் கூடவேதான் இருந்தா எப்படி காணாம போனாங்க? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, khaini, zarda, etc. or their promotion in any manner. நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பாக்குறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். இது முகேஷோட கதை. நான் முகேஷ். ஒரு வருஷம் குட்கா தின்னேன், இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா, முகேஷ எங்களால காப்பாத்த முடியல. அவருக்கு வயசு 24. புகையில வெத்தல குட்கா பான் மசாலா தம்மி உயிரை பறிக்கும். நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது, இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை, மிகவும் கொடிய நோய். குழந்தைகளை எங்கெல்லாம் கூட்டிட்டு போனீங்க? சென்ட் தாமஸ். அழாம பேசுங்க ப்ளீஸ். சென்ட் தாமஸ்ல இருந்து சில்ட்ரன்ஸ் பார்க் போயிட்டு இங்க தான் வரோம். அங்கெல்லாம் உங்களை யாராவது ஃபாலோ பண்ற மாதிரி தெரிஞ்சதா? இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்ல, அப்படி யாரும் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. ஹரி காணாம போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கூட இருந்தாங்க? தூக்கலாம் சார். சார், மகேந்திரன், சக்திவேல், இமிடியேட்டாக 4 டீமை ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே சார். இந்த பிளானட்டோரியத்தை சுற்றி 10 கிலோமீட்டர் தரவாக சர்ச் பண்ணுங்கள். ஓகே சார். அதில் 2 டீமை ஆப்போசிட் டைரெக்ஷனில் சர்ச் பண்ண சொல்லுங்கள். எஸ் சார். புரிஞ்சுதா? ப்ளீஸ் ஸ்பீடாக. ஓகே சார். சார், கோபி வண்டியாரு. கண்டிப்பா கிடைச்சிருவோம்.
பேச மாட்டான் போல இருக்குது. தெரியாது ரமேஷ் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்லை, வரதராஜன் கொடுத்த தகவல் எதுவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. டீம் சர்ச்சிங்கில் தான் இருக்கு. ஹரியை தேடும்போது ரமேஷ் பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைச்சேன். இப்போ ஹரி எப்படி காணாமல் போனாங்கிறதே குழப்பமாக இருக்கு. சொல்லுங்க டீச்சர். ஹரி என்ன பண்ணுறான்? தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் தான் ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க. இல்லை, இன்னைக்கு எச்சம் பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. நான் எப்படியாவது பேசி உங்களை சமாதானப்படுத்திடுறேன். தப்பெல்லாம் என் மேலே தான். நான் தான் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னோட தவறால் ஹரிய ஸ்கூலுக்கு வரதை நிறுத்திடாதீங்க ப்ளீஸ். சரி, வச்சிடறேன். கந்தசாமி, வண்டி நிறுத்து. பிர்லா பிளானட் வரைக்கும் போ.
மறுபடியும் எதுக்கு இருந்தாலும் இங்கே குட்டி வந்தாரு. ஹரி தம்பி, ஹரி சார், சார் சார், என்ன சார் தம்பி ஓடிக்கிட்டு? அப்பனு மூலியம் சேர்ந்து நம்மளை கிறுக்கன் ஆக்காம விட மாட்டாங்க. என்னடா பண்றீங்க? யாரடா தேடுற? அதுக்குள்ள போங்க, அவனை புரிஞ்சுக்கங்க. இஸ் எ ஸ்பெஷல் சைல்ட். ஹரி நேற்று தொலைஞ்சு போகல, அவனோட ஃப்யூச்சர் தேடி போயிருக்கான். உனக்கு அப்பா பிடிக்குமா குதிரை பிடிக்குமான்னு கேட்டப்பெல்லாம் குதிரை தான் பிடிக்கும்னு பொம்மையை எடுத்து வச்சுப்பா. அதோட அர்த்தம் என்னான்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நாம் எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்தோம்ல, அங்கே பாருங்க. எத்தனையோ பசங்களை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், ஆனால் இவனுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு எத்தனை நாள் தெரியாமல் போச்சு. ஆனால் நீங்கள் எப்படியோ இதை இல்லைங்க, இவன் தான் அவன் ஒருத்தனை. நார்மலாக நடக்கவே மாட்டானோன்னு எங்கிட்டு இருந்த எனக்கு நல்லா ஓடியே காமிச்சிட்டான்.
இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியாம இருந்தேன். இப்போ இவனை ஒரு ரன்னர் ஆக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இவனோட படிப்பு பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க நினைச்ச மாதிரி இவனை உருவாக்குங்க. Come on! Run! Run! Come on! Fast! Fast! Next! Ode! Ode! Sikirama! Come on! Hey! Hey, Hari! Come on! 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 எப்படி ஓடணும் சொன்னேன், எப்படி எப்படி ஓடணும் சொன்னேன்? சார் ரொம்ப கோவப்படுவாரோ? சார் சும்மா இல்ல சார், லாஸ்ட் 3 இயர்ஸா சாருடைய ஸ்டூடண்ட்ஸ் தான் ஸ்டேட் சாம்பியன்ஸ். வாத்து மாதிரி பொச்ச பொச்ச ஆடிட்டு ஆடிட்டு ஓடுற, என்ன நினைச்சுக்கிட்டு? பையன் எந்த ஸ்கூலில் சார் படிக்கிறான்? சைதாப்பேட்டை கார்ப்பரேஷன் ஸ்கூல் சார். கார்ப்பரேஷன் ஸ்கூல்லையா? டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. பையன் ஸ்பெஷல் சைல்டு சார். டிசி சார் சொன்னார் பையனை பெரிய ரன்னர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களாமே. நீங்கள் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது சார், பையன் அதுக்கு தகுதியானவனாக இருக்கணும்ல. அதான தகுதி இல்லையா? ஓடுறதுக்கு ரெண்டு கால் வேணும், அதான் அவங்ககிட்ட இருக்குல்ல. ஜெயிக்கிறதுக்கு தகுதியை விட தன்னம்பிக்கை தான் முக்கியம். நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் சார். உங்கள் பையன் குதிரை பார்த்து ஒன்னா நிலாவை பார்த்து ஒன்னான்னு 1000 சொல்லலாம், அதுக்காக அத்லட் ஆயிட முடியுமா? பாருங்க, அவன் பாடி அவன் கண்ட்ரோல்லே இல்லை. இவெல்லாம் பேட்டரி டெஸ்டே பாஸ் பண்ண மாட்டான் சார். 26 வருஷமாக குப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எவன் நல்லா ஓடுவான், எவன் நல்லா ஓட மாட்டான்னு பார்த்தாலே தெரியும். பார்த்தா தெரிஞ்சிருமா? இதென்ன யானைக்காலா? ஒரு பேஷண்ட்டை பார்த்த உடனே நானாக ஒரு முடி கட்டிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? மேலே போய் சேர்ந்துருவான். நாங்கள் பார்க்காத டெஸ்ட்டா? புண்ணாக்கு பேட்டரி டெஸ்ட், அந்தால் கோச்சா கார் மெக்கானிக்கா? Endurance, strength, flexibility, explosive power, shuttle swim, shuttle run, speed. இவ்வளவுதானே? இது என்ன பெரிய கம்பசூத்திரமா? அட ஆமா சார், எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. இவன் உடம்பு இவன் மூளை சொல்றத கேட்கணும், இவன் மூளை நான் சொல்றத கேட்கணும். இது ரெண்டுல எது மிஸ் ஆனால ஹார்ட் லங்ஸ் 1008 பிரச்சனை வரும் சார். பாடி சயின்ஸ் ஒண்ணு இருக்குல்ல. அது என்னது? பாடி சயின்ஸ். மைண்ட் சயின்ஸ் ஒண்ணு இருக்குல்ல. சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வெயிட் லிப்டர் எடுத்துக்கங்க. சாதாரணமா 80 கிலோ எடை உள்ள ஒரு ஆள் 80 கிலோ தூக்கலாம், ஒரு 100 கிலோ தூக்கலாம். ஆனா ஈரான்காரர் உசைன் ரேஷா சாதேங்கிறவர் 2000 சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல 472 கிலோ தூக்கி இருக்கிறார். அது எப்படி? பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், இப்படி எல்லாமே பயிற்சி தான். பயிற்சிக்கு முன்னாடி இந்த பாடி சயின்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான்சென்ஸ். சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். டிசி சொன்னாருன்னுதான் எப்படியாவது உங்க பையனை தேத்திடலாம்னு நான் இங்க வர சொன்னேன். இப்ப நான் மட்டும் இல்ல சார், எந்த கோச்சாலுமே உங்க பையனை தேத்த முடியாது. டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க. டேய் சோர்ன கட்டவேல, ஏடா நிக்கிற? பஸ் சார், 8 ரவுண்ட் முடிச்சிட்டோம் சார். வெண்ண வட்டி பையல, 6 ரவுண்ட் ஓடிட்டு 8 ரவுண்ட் நான் சொல்றேன், ஓடா. வந்துட்டான், மேயிற மாட்ட நக்கர மாடு கெடுத்தது. அவன் கடக்குறான் எருமாடு. லிசன், 1958 மிகிர்சன் அப்படின்னு ஒரு 28 வயது இளைஞன் நீச்சல் அடிச்சே இங்கிலீஷ் கால்வாய கடகிறான். பெரிய சாதனை. 30 வருஷமா அந்த சாதனையை யாருமே முறியடிக்கல. 13 வயசுல ஒரு சின்ன பையன் அந்த சாதனையை முறியடிச்சு கின்னஸ் ரெக்கார்ட் பண்றான். அவன் யார் தெரியுமா? நம்ம குற்றாலீஸ்வரன். இந்தியாவிலேயே ரொம்ப சின்ன வயசுல அர்ஜுன் அவார்டு வாங்கினது அவன் மட்டும்தான். இன்னி வரைக்கும் அவன் அதுக்காக எவ்வளவு உழைச்சிருப்பான். அவன் கடல்ல நீந்த போறான்னு சொன்ன உடனே எத்தனை பேர் அவனை டிஸ்கரேஜ் பண்ணாங்க தெரியுமா? விடலையே, அவன் நீச்சல் போடல, எதிர் நீச்சல் போட்டான், சாதிச்சான். என்ன காரணம்? அவன் தன் மேல வச்சிருந்த நம்பிக்கை. இப்படி ஒருத்தனை 7 வயசுலயே அடையாளம் கண்டுபிடிச்சு அவனுக்குள்ள இருக்கிற திறமை வெளியே கொண்டாந்து அச்சீவ் பண்ண வச்சாரு பாருங்க ஒரு கோச். அவர் கோச், இவன் காக்ரோச். உங்க பையன் மேல யாருக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு இருக்குல்ல? யோசிங்க. டாக்டர் கோச் மாதிரி பேசுறாரு, கோச் டாக்டர் மாதிரி பேசுறாரு. இப்ப என்னங்க பண்றது? Thank you.
ஓகே பாய்ஸ் கமான் 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 கம் 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 ஓகே எல்லாரும் எல்லாரும் வரிசை நில்லுங்க வரிசை நில்லுங்க. ஹரி பக்கம் போ 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 கம் ஆன். ரெடி 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 ரன் கம் ஆன் யூ கேன் டு இட். அரே ஹே கம் ஆன் யூ கேன் டு இட். அரே ரன் 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 கம் ஆன் ரன் ரன் கருவில் கலையாமல் பிறந்தாயே அப்போதே மனிதானி ஜெயித்தாயே. அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே அப்போதே மனிதானி ஜெயித்தாயே. கஷ்டங்களை தாங்கு வெற்றி உண்டு மேடு பள்ளம் தானே வாழ்க்கை இங்கு விதைக்குள் தூங்கும் மாலமரம் கண்ணுக்கு தெரியாது அது மரமாய் மாறும் காலம் வரும் மண்ணுக்குள் உறங்காது. நீ தேடும் சிகரம் தூரமில்லை நடப்பதை நிறுத்தாதே
சிறு துளிதான் இங்கே கடலாகும் நம்பிக்கை தொலைக்காதே. மீண்டும் மீண்டும் பாதம் பட்டால் பாறை கூட பாதையாகும். முன்னால் வைத்த காலை நீயும் பின்னால் எடுக்காதே. பூக்கள் பூக்க வேர்கள் தேவை, வெற்றிக்கிங்கே வேண்டும் வேர்வை. உன் கை ரேகை தேந்தா போகும், முளைப்பதை நிறுத்தாதே. அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே, அப்போதே மனிதானி ஜெயித்தாயே. ஓடி ஜெயிச்சினா இந்த கப் எல்லாம் உனக்கு தான். ஓடுவியா? வில் யூ டு இட்? கை குடு. கம் கம் கம். ரெடி ரெடி ரெடி. ஆன் யுவர் மார்க். அரியம், கம் ஆன். கெட் ரெடி. கம் ஆன் ஹரி, கம் ஆன். Come on, run! Order! Go! Run! Run! Come on, Hare! Come on, run! Order! Come on! Fast! ஹரி, என்ன பாச்சு? அடி பிடிச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. எந்திரிங்க சார், எந்திரிங்க. ஒண்ணு 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 கொஞ்சம் போ. சரிதா, கொஞ்சம் பொறுத்துக்கோடா, கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா. சரியாயிடும்பா, இப்போ இப்ப சரியாயிடும். ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நேற்று உங்கள் பையன் தோக்கலை சார், என்னத்தான் தோக்கடிச்சிட்டான். நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. உன்னோட 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் என்னத்தையா பண்ணி கிழிச்சிட்டேன்னு என்னை பார்த்து என்னையே கேட்க வச்சிட்டான். நீங்கள் நினைக்கிற மாதிரி 100 மீட்டரோ 200 மீட்டரோ ஓடி வின் பண்ணுற ஸ்ப்ரிண்டர் இல்லைவன். என்னோட பசங்க கிரவுண்டில் 3 ரவுண்டு ஓடினாவே மூச்சு வாங்கி நிற்பானுங்க. இவன் அப்படி இல்லை. இவன் ஸ்டெமினா லெவலே வேறு. ஈஸ் எ லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர். இவனோட களம் இது இல்லை, மராத்தான். இப்பவே இவனை என் ஸ்டூடெண்டாக எடுத்துக்கிறதுக்கு ஆசையாகத்தே இருக்கு. ஆனால் எல்லா குழந்தைகளுக்கும் முதல் ஹீரோ அவங்க அப்பா தான். இவனும் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறான். முடியாது நினச்ச என்னை விட முடியும் நினச்ச நீங்கள் தான் பெஸ்ட்டு கோச். கீப் இட் அப்.
கேம்ஸ்ல எங்க இருக்குன்னு பத்தி டிக்கெட் வாங்கிடு. அதுக்கப்புறம் ஹரியா பொறுப்பையும் என் தலையிலே கட்ட. ஏய் ஓடாம பார்ப்படி ஹரி. ஏய் ஹரி ஹரி ஓட கூடாது ஹரி 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 ஹரி. என்னடா இப்படி ஓடுற, என்னக்கா இவன்? முதல்ல கைய பிடி ஹரி. உன்கிட்ட நல்லா செட் ஆயிட்டான்க்கா. மெதுவா பாத்து போடா. உன்னையும் அவனையும் பார்த்தா டீச்சர் ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்ல. செப்பல கட்டு. வாங்க மேடம். பையன் பேர் ஹரி. ம், சொல்லுங்க. நான் அவனோட டீச்சர். என் பேர் அமுதவள்ளி. பையன் ஒரு ஒன் ஹவர் இருப்பான். இப்போதான் பே பண்ணுமா? தேவையில்லை. ஓகே, பையன் உள்ள அனுப்புங்க. பார்த்து போ. பார்த்து ஹரி. சரி இருக்கா, நான் வரேன். ஏய் எங்க போற? என் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான், பார்த்துட்டு வரேன். பார்த்து அப்படியே ஓடிட்டு போற. உன்ன ஸ்நாக்ஸ் வாங்க போறதுக்கு இவ்வளவு பில்டப்பா? ஹரிக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வா. சரியா? சரி. இங்க வாட்டர் கேம்க்கு எப்படி போணுங்க? அந்த பக்கமா போணும். ஜான்வில் பேக் சைடுலயா? ஆமா. எல்லா விஷயமும் சொல்லிருக்கோமா? அப்ப பிரச்சனை இல்ல, விடுங்க. அம்பி வந்து டாப்ல பாப்ல கிட்ட கொஞ்சம் பாத்து பேசு. சரிண்ணா. வாங்கப்பா. ஹரிய கூட்டிட்டு வரல? இல்ல சித்தப்பா, அவன் காம்படிஷன் வருது. வந்த உடனே போறதுக்கு இருக்க அலச்சல் தான், விட்டுட்டு வந்துட்டேன். பாப்பா வாங்க தம்பி. வாங்க மாப்ள. வாங்க மாப்ள. உட்காருங்க பங்காளி. சிவதாசு, மேடவடியில் இருக்கிற நிலத்தில் 5 ஏக்கரா மட்டும் விற்க சொன்னேன்னு வேணும் சொன்னான். இப்போ விவசாயம் இருக்கிற நிலமையில் இருக்கிற நிலத்தை பை செய்கிறதுக்கே ஒரு ஆள் தேடு கிடைக்கிறதில்ல. இதில் சுற்றி இருக்கிற பங்காளி பயலுக வேற. கொழு குத்துறதுலேருந்து வெள்ளாமையை வீட்டுக்கு கொண்டாந்து சேர்க்குற வரைக்கும் வரப்பு தாராறு வாக்கியா தாராருன்னு வருஷம் பூரா ஒரே தாடி அறுப்பாக தான் இருக்குது. இப்போ அந்த நிலத்தை நான் வாங்கணும்னு நினைக்கிறதே வழித்தடத்துக்காக தான். அதனால் சிவதாசு, ரோட்டோரமாக உங்கள் பையன் பேரில் இருக்கிற 1 ஏக்கரா விஷயத்தை 6 ஏக்கரா வாங்கினேன்னா பின்னால் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் நம்ம வக்கீல் மாப்பிள என்னடானா உயில் வில்லங்கன்னு என்னென்னமோ சொல்கிறாப்ல. அது ஒன்றும் இல்லை பங்காளி. அம்மா பேரில் இருக்கிற 5 ஏக்கரா நிலத்துக்கு நீங்கள் தான் நேரடி வாரிசு. ஆனால் பையன் பேரில் இருக்கிற 1 ஏக்கரா நிலத்துக்கு உயில் படி நீங்கள் வரும் கார்டியன் மட்டும்தான். அதாவது நீங்கள் தான் பையனுக்கு கார்டியன்னு கோர்ட்டு மூலமாக ஒரு டிக்ளரேஷன் டிகிரியும். பையனோட வெல்ஃபேருக்காகத்தான் இந்த இடத்த நம்ம விற்கிறங்கிறதுக்கு ஒரு கன்சென்ட் ஆர்டர் வாங்கிட்டா ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம். அதுக்காக நீ எங்கேயும் அலைய வேணாம். இதுல ஒரு கையெழுத்த மட்டும் போட்டினா மத்த வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். அவ்வளவுதானே வெங்கடாலும்? அதான் மரணம் அப்படியே பண்ணிடுவான். தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். என்ன மாமா மாப்பிள்ள இப்படி சொல்றாப்ல? 1 ஏக்கர் 2 லட்சம் ரூபா போகுது. அந்த 1 ஏக்கருக்கு வேணா மேல 1 ரூபா போட்டு 3 ரூபாயே முடிச்சிருவோம். சரி, மாப்பிள்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரியல, கலந்து பேசிட்டு சொல்லுங்க. முன்ன பண்ண ஏதாவது நாள் முடிச்சுக்குவோம். வரேன் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, வரேன் வரேன் பங்காளி. என்ன சார் புரிஞ்சுக்காம பேசுறீங்க?
சித்தப்பா யோசிக்கிற? அதான் கையெழுத்து போட்டு கொடுத்தா வெங்கடா நலந்து பாத்துக்கிறோன்னு சொல்றாப்ல. என்ன சித்தப்பா நீ, அவன் என்ன சொன்னு தெரியுமா? என் பையன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன், ஆயுஷ்கும் அவன் அப்படியே தான் இருப்பான். டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். அப்படிப்பட்டவன் வளர்க்கறதுக்கு எனக்கு வக்கீல், அதனாலதான் அவன் பேர்ல இருக்கிற நிலத்தை நான் விற்கிறேன்னு கோர்ட்ல அனுமதி கேட்கணும். அவங்க இன்னார் பையன் இப்படி, அதனாலதான் அந்த நிலத்தை விற்க இன்னார் அதிகாரம் கேட்கிறாரு. யாருக்காவது ஆக்ஷேபம் இருந்தா கோர்ட்டார் அணுகவன் பேப்பர்ல போடுவாங்க. என் பையன் பைத்தியன், நானே பேப்பர்ல போட சொல்லவா? அப்படி ஒன்றும் இந்த இடத்த விற்க வேண்டிய அவசியம் இல்லை சித்தப்பா. அவன் பைத்தியம் இல்லை சித்தப்பா. இவங்கெல்லாம் பார்த்த ஹரி வேற, இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிற ஹரி வேற. எல்லாரும் அசந்து போற மாதிரி அவன் வருவா சித்தப்பா. என்னப்பா இப்படிலாம் சொல்ற? நிலத்தை வித்தா பிள்ளைக்கு ஏதாவது பிரயோஜனம் செய்வியன்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குன்னு அந்த வெங்கடாலயம் என்கிட்ட சொல்லப்பா. பரவாயில்ல சித்தப்பா, நான் கிளம்புறேன். தம்பி, இவ்வளோ தூரம் வந்துட்ட, ஒரு எட்டு சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு போயிடலாமே. இல்லைப்பா, அறத்தி பொருத்தினா கூட நாம கொஞ்சம் யோசிக்கலாம். அக்கா புள்ள தானேன்னு ஹரியை அவளும் அனுசரணையாக பார்த்துக்குவாள்ல. வேணாம் சித்தப்பா, ஹரியை யாரும் பார்த்துக்க வேண்டியதில்லை. அவனை அவனே பார்த்துக்கிற அளவுக்கு தயாராகிட்டிருக்கான். அதுக்கு மேலே நான் இருக்கேன். என்னை போலவே அவன் வாழ்க்கையில் அக்கறை எடுத்துக்கிறதுக்கு அமுதவல்லி டீச்சர் இருக்காங்க. நீங்கள் உடம்ப பார்த்துக்குவேன். கொஞ்சம் இருப்பா, இது வந்துடும். என்னக்கா இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு ஒரு நாளே இவனை வச்சு நம்மளால பாத்துக்க முடியலையே. தினம் தினம் தனி மனுஷனா? ச்சே, பாவம்க்கா ஹரியோட அப்பா. வாங்க ஹரி. வெளியில போயிருந்தோம், அதான் கொஞ்சம் டல்லா இருக்கா. ஹரி, ஹரி, லேட்டாச்சுல, காலை ட்ரைனிங் இருக்கு. வா வாப்பா, வா வரேங்க. ஒரு நிமிஷம், ஹரியோட ஃபியூச்சர் பத்தி நீங்க என்ன முடிவு பண்றீங்க எனக்கு தெரியாது. ஆனா நான் இனிமே ஹரியோட அம்மாவா இருக்க போறேன். என்ன சார், டீச்சர் அப்படி சொல்லிவிட்டாங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சார். என்ன, அவங்க டீச்சரு பசங்களுக்கு பாடம் சொல்கிற மாதிரி பட்டுன்னு சொல்லிவிட்டாங்க. நாம் அப்படி இல்லையே. அழாதம்மா, எவ்வளோ பெத்த பிள்ளை நல்லா இருக்கு. அம்மாவை இருப்பேன் புரியாத படிக்கும் போது, நான் பெத்த பிள்ளடையுமா? இவன் நல்லா கூட நான் பிடிவாது பிடிக்க கூடாது, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான. ஏமா இப்படி பேசுற, அவள புரிஞ்சுக்கோமா? என்னத்த புரிஞ்சு, அவர்தான்க்கா.
அம்மா இல்லாமல் ஹரியை வளர்க்க நாப்படுற கஷ்டத்தை விட அப்பா இல்லாமல் உங்களை வளர்க்க உங்கள் அம்மா பட்ட கஷ்டம் அதிகமாக தாங்க இருக்கும். நீங்களும் உங்கள் தங்கச்சியும் வாழப்போகிற சந்தோஷமான வாழ்க்கை மட்டும்தான் உங்கள் அம்மாவுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீங்கள் ஹரியோட வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் அம்மாவா இல்லை அமுதவல்லி டீச்சர் சாரிங்க. என்னையா? ரமேஷோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. மாப்பிள்ள எங்கே இருக்காங்க? உள்ளே தான் இருக்காங்க. நாங்கள் எதுவும் சொல்லலை. கேட்டுகிட்டே இருக்காங்க. பையன் எப்போ வரான்னு தெரியலையே. வாங்கம்மா. வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. உட்காருங்க. வணக்கங்கய்யா. வணக்கம்ப்பா. ஹரி குட்டியா, என் செல்லம், உன்னை பார்த்துட்டு போகலான்னா பாட்டி கும்பிட்டு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டாச்சுப்பா. ரமேஷை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தோம். பம்பாயில் ஏதோ ஸ்பெஷல் டியூட்டிக்கு போயிருக்கான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி என்ன பெற்றவங்களுக்கு ஃபோன் போடக்கூட முடியாமல் ஸ்பெஷல் டியூட்டியே தெரியலப்பா. கல்யாண தேதி வேற நெருங்கிருச்சு. கமிஷனர்கிட்ட சொல்லி ஒரு லீவை வாங்கி அவனை ஊர் பக்கம் அனுப்பி வைங்கப்பா. சரிங்கப்பா. எந்திரிங்க, எல்லாரும் வந்துருங்கப்பா. சரிம்மா. அந்த பத்திரிக்கை எடுங்க. இதில் 100 பத்திரிக்கை இருக்குப்பா. ரமேஷ் வந்தால் கொடுத்துரு, தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்தாப்பா. சரிங்கம்மா. வாங்க கிளம்பலாம். இருங்கம்மா, காலையில் போகலாம். எங்கப்பா, கல்யாண வேலை தலைக்கு மேலே கிடக்கு, போய் பார்க்கணுமில்ல? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ரமேஷோட வந்து எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோம். சரிப்பா, வரேன். செல்லாம், நான் வரட்டுமாய்யா? கந்தசாமி ஐயா வரோம்ப்பா. ட்ராப் பண்ணிட்டு வந்துரு. சரிங்கய்யா. வரேன்ப்பா. சரிம்மா, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா. பார்த்தீங்களா, இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களை ஏமாத்த போறோம்? பையன் வந்துருவாங்க நம்பிக்கையில பத்திரிக்கை அழிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஏன் பதில் சொல்ல போறோம்? மாப்பிள, நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். எப்போ பார்த்தாலும் இதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ரமேஷ் உயிரோட இருக்கானா இல்லையானே தெரியலையே. அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது சிவா. போலீஸார மேல கை வச்சேன்னு அவனு எல்லாருக்கும் தெரியும். ரமேஷ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் ஆதிக்கு சேஃப்டி. நினைக்கிட்டோம் மாப்பிள, கூடிய சீக்கிரம் ரமேஷை எப்படியாவது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம். கூடிய சீக்கிரம்னா எப்போ? பதில் சொல்ல முடியல. இனிமேல் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் இறங்க போகிறேன். அந்த ஆதியா நான் பார்க்குறேன். நான் சொல்கிறேன்னு கோவப்படாத மாப்பிள. நாளைக்கு ஹரியோட ஃபிசிக்கல் டெஸ்ட், முதல்ல நீ அதை அட்டன் பண்ணு. ஹரி ஜெயிக்கணும். அவனோட பலமே நீ தானே மாப்பிள. ஹரி போட்டியில் கலந்துக்கும் போது நீ அவன் பக்கத்தில் இல்லைன்னா அவன் ஜாக்கி இல்லாத குதிரை மாதிரி ஆயிடுவாயா? அவன் போட்டியில் கலந்துக்கிட்டோம், ஜெயிக்கட்டும், அப்புறம் வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆதியை தூக்குவோம். சிவா ரிலாக்ஸ் ப்ளீஸ் மாப்பிள. நாங்கள் கிளம்புறோம். வாமா. అన్నగారు, వరదరాజు దగ్గర నుంచి కబురు వచ్చింది. మనం ఎప్పుడైనా మద్రాసు బయలుదేరాల్సి ఉంటుంది. ఏనడా போலீஸ் ட்ரைனிங் காட்டுறியா? இவங்களுக்கு ஆடோ ஒண்ணுதான் ஆளோ ஒண்ணுதான், எந்த வித்தியாசமும் தெரியாது. பீஸ் பீஸா அறுத்து கரியோட கரிய கலந்துருவாங்க. எந்த போலீஸாலையும் மோப்ப கூட பிடிக்க முடியாது. அதே தப்பு பண்ண தப்பு பண்றா. போலீஸ் மேல கை வச்சிருக்க, என்ன ஆகுது தெரியல. தெரியண்டா? அதான்
என்ன தேடிக்கிட்டு இருந்த போலீஸ இப்போ ஒன்ன தேட வச்சுக்கிட்டு இருக்க. அவசரப்பட்டு உசுர கிசுர விட்டுறாத. ஏன்னா ஒன்ன வச்சுதான் நான் தப்பிக்க போறேன். அதுக்குள்ள உன்னை பட்டு வாங்க. ஏய், சும்மா பசி மயக்கத்துல பைத்தியக்கார மாதிரி வளராத, நல்லா சாப்பிடு. ஏய், இவனை கவனிச்சுக்கோ, நல்லா பிரியாணியை வாங்கி போடு, சாப்பிட்டு தெம்பா இருக்கட்டும், அப்புறம் காட்டுறேன் நான் யாருன்னு. சார், என் பையனோட பேர் நோட்டீஸ் போர்டில் இல்லை. அப்ளிகேஷன் நம்பர் சார்? 26. ஒரு நிமிஷம் சார். 25 26. ஹரி சிவதாஸுங்களா? ஆமாம். நேம் ரிஜெக்ட் ஆயிருக்கே சார். ரிஜெக்டடா? என்ன சார் சொல்கிறீங்க? இங்கே அப்படி தான் சார் இருக்கு. எதுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார்? அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது சார். ஹலோ, எனக்கு இப்போ ரீசன் தெரிஞ்சாகணும் சார். என்கிட்ட ஏன் சார் கோவப்படுறீங்க? எதாக இருந்தால் செலெக்ஷன் கமிட்டியில் போய் கேளுங்க. இதுக்கு ஏன் சார் அப்ரூவல் கொடுத்தீங்க? வந்த ஸ்பான்சர்லயே இவா தான் 20% அதிகமா தரேனா, அதான் அப்ரூவல் பண்ணி விட்டேன். பணம் கொடுக்கறான்றதுக்காக ட்ரிங்க்ஸ் சிகரெட்னு இந்த மாதிரி ஸ்பான்சருக்கு அப்ரூவல் கொடுக்கலாமா? என்னங்க அனுபவம், மீன் வித்த காசு என்ன இந்த அரவா போறது? காசு நாராது, ஆனா நம்ம கமிட்டியோட பேரு நாரிடும். நாம என்ன ஃபேஷன் ஷோவா சார் நடத்துறோம்? மாரத்தன், அதுவும் சின்ன பசங்களுக்கு. சார், முதல்ல அதை நோன்றதை விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பான்சர்லாம் கேன்சல் பண்ணுங்க. நானும் 3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், முடியலையே. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஏன் சார் என் பையனை ரிஜெக்ட் பண்ணீங்க? பையன் அப்னார்மல், அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அப்னார்மலா? எதை வச்சு சார் சொல்றீங்க? நாங்க சொல்லல, மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்றது. அவன் அப்னார்மல் இல்ல, ஆட்டிஸ்டிக். எப்படி? நார்மல் வித் கண்டிஷன்ஸ் அப்ளையா? மென்டலி ரீட்டார்டட்னு சொல்லுங்க சார். பொறுப்பான இடத்துல இருக்கீங்க, தப்பா பேசாதீங்க. சரமன் ப்ளீஸ் சார், கோவப்படாதீங்க. இந்த மாதிரி பசங்க மாரத்தான் ஓடுறதுல நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்கு. இப்போ ஓட போறது 100 மீட்டர்ஸோ 400 மீட்டர்ஸோ இல்லை சார், 3 கிலோமீட்டர்ஸ் சார். அதை பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? என் பையன் ஓடுவான். ஓடுவான் சார், ஓடும்போது நெஞ்சு வலிச்சா சொல்லுவானா, இல்லை நாக்கு வறண்டு மூச்சு அடைச்சதுன்னா அதை சொல்லதா தெரியுமா? இவனுக்கு எதுவுமே சொல்ல தெரியாம ஓடிக்கிட்டே இருந்தானா, உயிரே விட்டுருவான் சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? போட்டியில் கலந்துக்கு வாய்ப்பு கேட்டு வந்தா செத்து போயிடுவான்னு பயமுறுத்துறீங்களே சார். என் பையன் சாக மாட்டா சார், சாதிப்பான். ஆமாமா, வாய்ப்பு கொடுக்கோ, அப்படியே ஜெயிச்சு காட்டிடுவான். நீங்க சொல்ற மாதிரி ஜெயிக்கிறவன் மட்டும்தான் கலந்துக்க முடியும்னா இந்த போட்டியில் ஒரே ஒருத்தன் தான் சார் ஓட முடியும். என் பையனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் அவனை அலோ பண்ணுங்க சார். சார், நீங்க சொல்றதுக்காகலாம் எங்க முடிவை நாங்க மாத்திக்க முடியாது. ஏன்னா இது ஒரு கமிட்டி, இதுக்குன்னு சில சட்ட விதிமுறைகள்லாம் இருக்கு. ஏதாவது அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா யாரு பதில் சொல்றது? நான் சொல்றேன் சார். யார்கிட்ட சொல்லணும் சொல்லுங்க, நான் சொல்றேன். என்ன எழுதி கொடுக்கணும் சொல்லுங்க, நான் எழுதி தரேன் சார். உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு உங்க பையனை கூட்டிட்டு கிளம்புங்க. ஏன் சார் இப்படி ஒதுக்குறீங்க? இன்னைக்கு சயின்ஸ், பிசினஸ், ஸ்போர்ட்ஸ், எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சாதிச்சவங்க லிஸ்ட்ல ஆட்டிசம் இருந்தவங்களும் தான் சார் டாப்ல இருக்காங்க. நானாவது என் பையனை புரிஞ்சுக்கிட்டு அவனை ஒரு சாதனையாளன் தான் உருவாக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா எத்தனையோ பேர் தம் புள்ளிய ஒரு சராசரி மனுஷனா கூட பார்க்க முடியலையேன்னு வேதனைப்பட்டு இருக்காங்க சார். ஏன் சார் எங்க வேதனை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? தனக்கு ஒரு புள்ளி இல்லையேன்னு ஏங்கிட்டு இருக்கவங்களை விட இப்படி ஒரு புள்ள பிறந்துருச்சே, இதை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு தவிச்சிட்டு இருக்கிற பேரண்ட்ஸோட வலி என்ன மாதிரி அனுபவிச்சுட்டு கொடுத்தா சார் தெரியும். நீங்க என் பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அது என்ன மாதிரி பேரண்ட்ஸ்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் சார். மற்றவங்களுக்கு எல்லாம் இந்த போட்டியில் ஜெயிச்சா தான் சார் வெற்றி, ஆனால் எனக்கு என் பையன் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலே பெரிய வெற்றி தான் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ்.
போயிட்டு இருக்க. சொல்லு மாப்பிள்ள. எங்கேயா இருக்கீங்க? இங்கே தான் மாப்பிள்ள, ஒரு சின்ன வேலையா. கேழிச்சிங்க, பையன் ரெடி ஆகிட்டாயா? கோச்சுக்காத மாப்பிள்ள, நீ ஹரியை கூட்டிகிட்டு கிரவுண்டுக்கு போய்டு, நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்துடுறோம். சரி, சீக்கிரம் வந்து சேருங்க. ஏய், அவங்க அங்கே வந்துடுறேன்னு சொல்கிறாங்க, வண்டி ஆடு. இது மட்டும் நல்லா தெரியும். ஏன்லாம் இல்லை உடப்பில்ல? ஃபோனை எடுக்காத விஜய், உன் ஃபோனை ஆஃப் பண்ண. கந்தசாமி ஐயா, வா போய் ஆடப்படி, போ போ. ஏன் வாங்க? என்னாச்சு? சீக்கிரப்படி, நீங்கள் ஹரியை கூட்டிகிட்டு ஸ்டேடியத்துக்கு போங்க. நீங்கள் வாப்பா, நான் வந்துடுறேன், நீங்கள் போங்க. ஐயா, எது? ஹரி, நீ ஓடும்போது அப்பா அங்கே இருப்பேன், சரியா? பாப்போ பாப்போ, சீக்கிரம் போ, பார்த்து கூட்டி போ. மாமா சொல்லிடலாம். மாமா என்னடா சொல்ல சொல்ற? ரமேஷ் செத்துட்டான்னு தெரிஞ்சா அவன் நேரம் இங்க வந்து நிப்பான்? இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டான்? ரமேஷ் இந்த இடத்துல இருந்ததுனால இதே தாண்டா செஞ்சிருப்பான். இங்கே எந்த தூரம் வேணாலே தோமிச்சு வா. வருது சொன்ன, எல்லாம் சரியா இருக்கும்ல? நான் இப்படி எல்லாம் நம்ம பசங்கண்ணா பிசுறு தட்டாது. சீக்கிரம் நீங்கள் அவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சென்னை மினி மாரத்தான் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருப்பதால் போட்டியில் கலந்து கொள்ளும் தொடர் ஓட்டப்பந்தய வீரர்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னாச்சு? போலீஸ்னா? டேய் திருகுது, டேய் எகிராத, மெதுவா போ, அவன் நம்மள தான் ஃபாலோ பண்றான் பாரு. நம்மள தான ஃபாலோ பண்றான். வரது, டென்ஷன் ஆகாத, போய்கிட்டே இரு. போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களே, பெற்றோர்கள் அனைவரும் Thank you.
சென்னை ஜூனியர் மினி மாரத்தான் கமிட்டி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். என்னடா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் வரும்னு பார்த்தா டீச்சர்னு வருது. டீச்சர்னு வருது ஃபோனை கொடுறா. என் பையனோட ஃபியூச்சர்டா. என் பையனோட ஃபியூச்சர்டா. ஃபியூச்சரா? அன்னைக்கு நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்திருந்தா நான் எங்கேயாவது போய் செட்டில் ஆகிட்டா. எனக்கு உசுர் பயத்தை காட்டி ஆந்திரா கேரளா ஓட வெட்டிக்கல. ஏய், உனக்கு எனக்கு என்னடா வித்தியாசம்? எவனோ ஒருத்தன் கையில துட்ட வாங்கிக்கிட்டு நான் கூலிக்கு கொலை பண்றேன், நீ அதே துட்ட கவர்மெண்ட் கையில வாங்கிக்கிட்டு எங்களை மாதிரி ஆளுங்களை போடுற. நான் கில்லர்னா நீ யாரா? லைசன்ஸ் கில்லர். அதான் நான் திரும்ப சென்னைக்குள்ள வரும்போது உன் டீமே ஆந்திரா இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் நான் தூக்குனேன் உன் ஃப்ரெண்ட. பலியாடு மாதிரி பதுக்கி வச்சிருந்த அவனை பலி கொடுத்துட்டு தான் இங்க வந்தேன். நண்பனோட பணத்தை பார்க்க போயிருப்பேன்னு நினைச்சா ஏண்டா இப்படி? அவன் பணத்தையாவது அடையாளம் தெரியட்டுமே விட்டுட்டு வந்தேன். ஆனா உன்ன உரு தெரியாம அழிச்சிடுறேன். செத்து தொலடா.
ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வீரர்களை பின்தொடர்ந்துள்ள ஆம்புலன்ஸுக்கு பொதுமக்கள் இடையூறு இல்லாமல் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Ugh!
நீங்க நடிச்ச மாதிரி சாதிச்சிட்டான். ஹலோ, அப்பாடு கூப்பிட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் மாதிரி அப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேன்னு என்கிட்ட இருந்தேன் என் அப்பா. அன்னைக்கு நான் முத முதல்ல அப்பான்னு கூப்பிடும்போது அவர் அங்கே இல்லை. அன்னியிலிருந்து அமுதவள்ளி டீச்சர் அவங்க வாழ்க்கையை என்னுடைய வளர்ச்சிக்காகவே வாழ ஆரம்பித்தாங்க. நான் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலே வெற்றி தான் நினச்சி போகிறேன் என் அப்பா. நான் வெற்றி பெற்றப்போ அதை பார்க்காமலே போயிட்டார். ஆனால் இப்போ கூட என்னோட ஒவ்வொரு ஓட்டத்துலேயும் என் கையை பிடிச்சிக்கிட்டு எனக்கு முன்னால் என் அப்பா ஓடிக்கிட்டே தான் இருக்கார். என்னோட ஒவ்வொரு சாதனையும் அவரோட பேரை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஹீ இஸ் மை ஒன்லி ஹீரோ. இன்னைக்கும் உலகம் பூரா ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைங்க பிறந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் 88 குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் குறைபாடு இருக்கிறதா தெரிய வருது. இந்த குறைபாடு இருக்கிற 1 கோடி பேரில் இன்னும் எத்தனை ஹரிதாஸ் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நாம் எல்லாரும் இந்த மாதிரி குழந்தைங்களை புரிஞ்சுக்கிட்டோன்னா ஹரிதாஸ் மாதிரி எத்தனையோ சாதனையாளர்களை இந்த உலகத்துக்கு நம்ம அடையாளம் காட்ட முடியும்.